நம்ம ஒக்ஸிட் அண்ட் ஹலோ சிட்டி பிரசன்ஸ் பொங்கல் சிறப்பு பட்டிமன்றம் அப்படின்ற பட்டிமன்றம்குள்ள போக போறோம். சோ இது ரொம்ப சிறப்பா இருக்க போகுது அண்ட் ரொம்ப ஸ்பெஷல், பொங்கலோட ஸ்பெஷல் டிபேட் அண்ட் பொங்கல் சார்ந்து தமிழர் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பட்டிமன்றமா இது இருக்க போகுது அண்ட் ரொம்ப நல்லா இருக்க போகுது அப்படின்றதுல எந்தவித டவுட்டுமே இல்லை. ஏன்னா நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்க நாலு கண்டஸ்டன்ஸ்மே இன்னைக்கு வந்து ரொம்ப நல்லா வெல் ப்ரிப்பேர்டா வந்திருக்காங்க, ரொம்ப நல்லா பேச போறாங்க அப்படின்றதுலயும் எந்த வித டவுட்டுமே இல்லை. ஸோ ரொம்ப ஜாலியா எக்ஸைட்டடா நான் வந்து இந்த டிபேட் குள்ள உங்க எல்லாரையும் வெல்கம் பண்ண போறேன். ஸோ ஐ எம் அபிநயா ஃப்ரம் ஒக்ஸிட் டீம் அண்ட் இன்னைக்கு நம்ம கூட பார்ட்டிசிபென்ட்ஸா ஜாயின் பண்ணிருக்கிறது ராகேஷ், கௌஷிக் ராம், ஆர்த்தி அண்ட் ஃபைனலி உதய். ஸோ ஃபர்ஸ்ட் ராகேஷ், உங்களை பத்தி நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட பேர் ராகேஷ். நான் பேசிக்காக ரேடியோ ஜாக்கி அண்ட் ஈவெண்ட் ஆங்கர் பை ப்ரொஃபஷன். இப்போ ரீசெண்டாக ரெண்டு மூணு யூடியூப் சேனல்ஸ்க்கு பிஜே பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ராகேஷ், தேங்க்யூ அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் கௌஷிக், நீங்கள் உங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். உங்களோட வாட்ஸ்அப்ல தமிழ் என்பங்கிற நேம்ல பேசிட்டு இருக்கிற நான் தான் உங்க கௌஷிக் ராமன், கவிஞர், பட்டிமன்ற பேச்சாளர். இன்னும் நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்றதுக்காக இன்னைக்கு பாரம்பரியம் அப்படிங்கிற தலைப்புல என்ன தலைப்புல பேச போறேன் அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே கௌஷிக், தேங்க் யூ அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். அப்புறம் ஆர்த்தி, உங்களை பத்தி நீங்க சொல்லலாம். வணக்கம், ஆர்த்தி சந்திரசேகர், மதுரை பொண்ணு. நான் வந்துட்டு இப்போ ஒரு கம்பெனில சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சியா இந்த நிகழ்ச்சியில வாய்ப்பு கொடுத்ததுக்கு, நம்ம பாரம்பரியத்தை பத்தி பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ஒக்ஸிட்டுக்கும் ஹலோ சிட்டி டிவிக்கும் நன்றி. சிறப்பான நாளாக அமைய போது நம்புறேன். நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஆர்த்தி. அண்ட் ஃபைனலி உதய், உங்களை பத்தி நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். வணக்கம், புல்நேம் வந்து உதயநிதி. ஸோ பேசிக்கா நான் வந்து பாட்காஸ்டிங் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு 2 இயர்ஸ். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஒரு யூடியூபரும் கூட. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அண்ட் சின்ன சின்ன டப்பிங்லாம் பண்ணிட்டு இருக்கேன் கார்ட்டூன் வீடியோஸ்க்கெல்லாம். அண்ட் அதர் தன் தட் அமேசான் ப்ரொஃபஷன். ஸோ அமேசான்ல டிஜிட்டல் எக்ஸ்பர்ட்டா இருக்கேன். ஓகே உதய், தேங்க்யூ சோ மச் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். நாலு பேருக்குமே ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் உங்க எல்லாரையுமே வந்து இன்னொரு ஒரு தடவை ரொம்ப ஒரு கிராண்டா வெல்கம் பண்றேன். தேங்க்யூ சோ மச் பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக, நீங்க வந்து வந்ததுக்காக. ஸோ ஒக்ஸிட் அண்ட் ஹலோ சிட்டி பிரசன்ஸ் இந்த ஒரு பொங்கல் ஸ்பெஷல் டிபேட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் வெல்கம். அண்ட் ஃபைனலி எப்பவும் போல நம்மளோட ஜட்ஜை நம்ம வெல்கம் பண்ணிடலாம். ஸோ மிஸ்ஸஸ் பூர்ணிமா மேம், கோ ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் ஆப்ரேஷன்ஸ் ஒக்ஸிட் மேம், ஒரு சில வார்த்தைகள். உங்க எல்லார மாதிரி எனக்கும் இந்த டிபேட்ல ரொம்ப ஸ்பெஷலான டிபேட் தான். ஒரு 4-5 தடவை டிபேட்ல ஜட்ஜா போயிருக்கேன். என் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் தான் டிபேட் எல்லாம் ஜட்ஜ் பண்ற அளவுக்கு. பட் அதெல்லாம் கூட இந்த தடவை இன்னும் நர்வஸா இருக்கு. ஏன்னா என்னோட பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்க. எனக்கு டஃப்பான ஒரு டாஸ்க் கொடுக்க போறாங்கன்னு எனக்கு 100% தெரியும். அபியும் நானும் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே தான் இருந்தோம் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு. வேற யாராவது மாட்டி விடலான்னு கூட ட்ரை பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ திங்க் ஐ எம் த ஓன்லி ஸ்கேப் கோட். ஸோ எனிவே, இட் இஸ் ஆல்வேஸ் நைஸ் டு பி அ பார்ட் ஆஃப் தி டிபேட் ஷோ அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் ஹலோ சிட்டி ஃபார் திஸ் ஸ்பெஷல் இவெண்ட். ஓகே மேம், ஸோ நாலு பார்ட்டிசிபென்ட்ஸும் ரொம்ப அழகா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டீங்க உங்களை நீங்களே. ஸோ கண்டிப்பா இந்த ஒரு ஸ்பெஷல் டிபேட்டுக்கு ரொம்ப நல்லாவே ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்திருப்பீங்க அப்படின்றது வந்து உங்க முகத்திலே வந்து ரொம்ப அழகா தெரியுது. அண்ட் இது ஸ்பெஷல் டிபேட் அப்படின்றதுனால உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு கேஷ் ரிவார்ட் காத்துட்டு இருக்கு. அதாவது எல்லாருக்கும் இல்ல, வின் பண்ண போறவங்களுக்கு கேஷ் ரிவார்ட் காத்துட்டு இருக்கு. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப நல்லா உங்களோட பாயிண்ட்ஸை ப்ரெசென்ட் பண்ணுங்க, ஸ்ட்ராங்கா டிஃபெண்ட் பண்ணுங்க அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். சோ இந்த சிறப்பு பட்டிமன்றம் அப்படின்றது வந்து சிறப்பா இருக்க போகுது அப்படின்றதுல எந்தவித டவுட்டுமே இல்ல. சோ என்ன டாபிக் பத்தி இன்னைக்கு நம்ம பேச போறோம் அப்படின்றது இன்னுமே வந்து நம்ம அதை சர்ப்ரைஸா தான் வச்சிருக்கோம். சோ அந்த டாபிக்கை கம்ப்ளீட்டா ரிவீல் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கோட் ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கோட் தான், தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு வந்து ஒரு கோட் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ரொம்ப கர்வத்தோட நம்ம எல்லாருமே சொல்லிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா இப்போ அதே கர்வத்தோட தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழோட பாரம்பரியத்துக்கும் இருக்கா அப்படின்னு கேட்டா ஒரு பெரிய கேள்விக்குறிதான். சோ இன்னைக்கு நம்ம தமிழர் பாரம்பரியம் அப்படின்றது மதிக்கப்படுகிறதா இல்ல மிதிக்கப்படுகிறதா அப்படின்ற அந்த ஒரு டாபிக்ல தான் பேச போறோம். அண்ட் நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ் அதை சார்ந்துதான் பேச போறாங்க. சோ ரெண்டு டீம் இருக்க போது
போது ஒருத்தங்க பாசிட்டிவ் சைட் பேச போறாங்க அண்ட் இன்னொருத்தங்க அதை டிஃபெண்ட் பண்ணி நெகட்டிவ் சைட் பேச போறாங்க. அண்ட் ரெண்டு ரவுண்ட் இருக்க போது, மொதல் ரவுண்ட் வந்து 6 minutes ஈச் இருக்க போது, அண்ட் அந்த 6 minutes ஈச்சோட எண்டிங்ல நான் வந்து பசர் சவுண்ட் ப்ரெஸ் பண்ணுவேன். ஸோ நீங்க அதுல வந்து உங்களோட டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்றத வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் ரவுண்ட் தான் ஃபைனல் ரவுண்ட், அண்ட் அது வந்து 4 minutes ஈச் இருக்க போகுது. ஸோ இதுதான் வந்து டிபேட்டோட ரூல்ஸ். அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட், ரொம்ப நல்லா பண்ணுங்க. ஸோ இப்போ முதல்ல தமிழர் பாரம்பரியம் மதிக்கப்படுகிறது அப்படின்ற சைட்ல இருந்து பாயிண்ட்ஸை ப்ரெசென்ட் பண்றதுக்காக ஐ வெல்கம் மிஸ்டர் ராகேஷ். தேங்க் யூ அபிநயா அண்ட் வாக்ஸி டீம் அண்ட் அலோசிரி டிவி. இந்த ஒரு பொங்கல் சிறப்பு பட்டிமன்றத்துக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பாடலோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். மலர்களை போல் தங்கை உறங்குகின்றால் அண்ணன் பாட வைத்தான் இன்றே அமைதி கொண்டான். இது பாசமலர்ல அன்னைக்கு வந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு பிள்ளைல எங்க அண்ணன் எல்லாமே பாத்தீங்கன்னா காலங்கள் மாறலாம், ஆனா பாரம்பரியம் அதை சார்ந்து எடுக்கப்படுற படங்கள் மாறுறதே கிடையாது அப்படின்ற சொல்லி எங்களோட ஒரே ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். பாரம்பரியம், தமிழர்களுடைய பாரம்பரியம் மதிக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு பாரம்பரியம் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, நம்மளோட தமிழர்களை எடுத்தோன்னே வந்து பசங்களுக்கு இது பண்ணா வேஷ்டி அப்படின்ற விஷயத்த சொல்லலாம். அதெல்லாம் 2000 முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா வேஷ்டிலாம் அப்படியே கட்டிட்டு இருந்தாங்க அங்கங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே அதெல்லாம் மறந்து போயாச்சு, எல்லாமே ஷார்ட்ஸ் பேண்ட்டு அப்படின்ற ஒரு கல்ச்சருக்கு நம்ம மாறி வந்தாச்சு. ஸோ இதுதான் போயிட்டு இருக்க போதா அப்படின்றப்ப வந்து எல்லாம் கூடாதுப்பா, திருப்பி நம்ம பவுன்ஸ் பண்ணி வருவோம் அப்படின்ட்டு எங்க அண்ணாச்சி வந்தார்ல ராம்ராஜ்ல இருந்து. தம்பி என்ன பிரச்சனை, என்னால வேசி கட்ட மாட்டேங்கிறேன்னு யோசிச்சா இல்ல, யோசிச்சுட்டு எதுக்கு வேட்டி கட்ட தெரியாதா, ஒட்டிக்கோ கட்டிக்கோ வச்சுக்கோ, சரிட்டு அதை விட்டுரு, உனக்கு பாக்கெட் இல்லையா இந்த பாக்கெட் வேசி வச்சுக்கோ அப்படின்ட்டு அந்த இன்னோவேஷன் கொடுத்தாரு. மறுபடியும் இந்த வேசி கட்டுற பழக்கம் எல்லாத்தையும் வந்துச்சு. ஸோ பசங்க எப்படி வேட்டியை மடிச்சு கட்டுறாங்களோ பொண்ணுங்க அதே மாதிரிதான் சேலையை வரைஞ்சு கட்டணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இதுக்காக அந்த மாதிரி சேலை இது பண்றாங்க, இடுப்பு தெரியுற மாதிரி அது வெதர் இட் இஸ் ஷோயிங் ஒரு கிளாமர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் வச்சிருக்காங்க நம்ம தமிழர்கள். அந்த ஒரு ரேஸ் சன்ரைஸ் படுறதுனால அதுல வந்து ஒரு ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு அப்படின்ற ரீசன். ஆனா இது அப்படியே எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, இப்ப ரீசென்ட் டேஸ்ல எல்லாமே சுடிதார் சல்வாஸ் தான் போட்டிருக்காங்க. அதுக்குன்னு நம்ம அப்ப இருந்த லேடிஸ் வச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, எப்பயுமே வீட்டுலதான் மேக்சிமம் இருப்பாங்க. பட் இப்ப பாத்தீங்கன்னா ஒர்க் என்விரான்மெண்ட்க்கு போறாங்க அப்படின்றப்ப தே ஃபீல் கம்ஃபர்டபுள், யாரெல்லாம் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்களோ டெய்லியும் அப்படின்றப்ப அவங்க இன்னும் வியர் பண்ணி தான் இருக்காங்க. மற்றபடி யாருமே அதில் நான் கட்டவே மாட்டேன் சேலையா ஆஹா ஐ டோன்ட் பியர் அப்படின்ற மாதிரி யாருமே சொல்லவில்லை. அதை மறிக்கிறாங்க, எப்பப்போ போடணுமோ அப்பப்போ நாங்கள் போடுவோம். ஸோ ஸ்பெஷல் அகேஷனா நான் இது பண்றேன். ஸோ தலை தளபதி போடுறேன்னா என்னைக்காச்சும் ஒன்றா தான் வரும், அப்போதான் அதோட மாசு இருக்கும். டெய்லி வந்து அது மாசா கிடையாது. ஸோ நாங்கள் மறக்கிறது இல்லை, அதை மதிக்கிறோம். ஸோ இதை பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பாரம்பரியத்தை வந்து இங்கே மட்டும்தான் மதிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. யாரும் ஊரே யாவரும் கேளு அப்படின்றது நம்ம ஊரில் மட்டும்தான் சொல்கிறது கிடையாது. நம்ம இதை ரொம்ப இதாக ஃபாலோ பண்ணுறது கனடா, அங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. அங்கே தமிழரோட பாரம்பரியத்தை மிக முக்கியமாக ரொம்பவே கௌரவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த குறிப்பாக நிறைய தமிழரோட பண்டிகைகளை அவ்வளோ ஒரு உற்சாகத்தோடு கொண்டாடிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா பொங்கலும் சரி, அந்த பொங்கல் மாசத்துல இருக்கக்கூடிய ஜனவரி மாசம் முழுக்குமே தமிழருடைய பாரம்பரிய மாதமா கொண்டாடி இருக்காங்க. கனடா மாசத்துல கனடா இருக்கக்கூடிய நாட்டுல அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பாரம்பரியம் எங்கேயுமே அழியறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. இப்படியே பார்த்துருக்கும் போது நம்ம வந்து எப்பயுமே எல்லாத்தையும் ஒருத்தவங்க வணக்கம் பண்றோம்னா இப்படி கை கூப்பி தான் நம்ம வணக்கம் பண்ணிட்டு இருப்போம். பட் அதுல இருந்த மாதிரி எல்லாமே ஹேண்ட் ஷேக் ஹாய் படி அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல மாறணும், மறுக்கல. பட் ஆனா இப்ப கொரோனா வந்துச்சு, எல்லாருமே பழையபடி என்ன பண்ணாங்க, சோசியல் டிஸ்டன்சிங்கோட கை வணக்கம். ஓகே, இந்த ஒரு கான்செப்ட் தான் நாங்கள் மறக்கலாம் இல்லை எல்லாமே. ஒரு நம்ம இந்த பொங்கல் பார்த்தீங்கன்னா வந்து தளபதியோட பொங்கலாக தான் இருக்க போகுது. ஸோ தளபதி சேல சொன்னா வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்ற கான்செப்ட்ல எல்லாமே கொஞ்சம் மிக்ஸ் ஆகி தான் வரும். ஸோ கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி தெரியும், பட் ஆனால் லைஃப் அப்படி முடியாது. திருப்பி பழையபடி நாங்கள் பாரம்பரியத்தை தான் நிற்போம் அப்படின்ற விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நிறைய கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கில்லியா இருக்கட்டும், அதெல்லாம் இப்போ அதோட அப்கிரேட் வெர்ஷன் தான் கிரிக்கெட். அது மாதிரி பச்சை குதிரைன்னு சொல்லுவாங்க, அதோட அப்கிரேட் வெர்ஷன் தான் ட்ரிபிள் ஜம்பா இருக்கும் லாங் ஜம்ப். இது மாதிரி நம்மளோட பாரம்பரியம் அதோட இனோவேஷனை பார்த்துட்டு தான் வந்திருக்கு. நம்ம பாரம்பரியத்தோட மிக முக்கியமா இன்னும் ஒரு 2017 யாருமே மறந்துருக்க மாட்டீங்க, ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட். நம்ம அதுவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 2010 அப்புறமே வந்து பெருசாக இருந்தாலும் ஒரு இம்பாக்ட்லாம் இல்லை. நம்மலாம் கிரிக்கெட் பார்ப்போம்ப்பா, ஃபுட்பால் பார்ப்போம்ப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இருந்தோம். ஜல்லிக்கட்டு அப்படின்னா என்னப்பா அப்படின்னு மறந்தே போயிட்டோம். பட் அது இல்லை அப்படின்னு சொன்னாக்க அப்புறம் அந்த பாரம்பரியத்தை மீட்டெடுப்போம் அப்படின்ட்டு யங்ஸ்டர்ஸ் எல்லாமே களத்தில் இறங்கினாங்க. ஓகேவா, முதல் கூட இப்போ ஜல்லிக்கட்டு பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா 2017 கணிசமாக கூடியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பாரம்பரியம் எங்கேயுமே இல்லைங்க. எங்களுக்கு தெரியும் ஒரு சில நேரத்தை எப்படியாச்சும் நமக்கே தெரியாம மறந்து போவோம், பட் திருப்பி அதை கொண்டு வரதுக்கான மக்கள் அவங்ககிட்ட இருக்காங்க. திருப்பி அதை கெட் பேக் பண்ணியிருக்கோம், பண்ணிக்கிட்டே வந்துட்டு தான் இருக்கும். சரி, ஃபாரினர்ஸ்க்கு எதுக்குப்பா நம்மளோட பாரம்பரியம் இந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கு, எதனால பிடிக்கிறாங்க, அட்ராக்ட் பண்ணி வராங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் படிக்கும்போது தெரிஞ்சு, நம்ம வந்து ஒரு வீட்டுக்குள்ள போறோம் அப்படின்னா வந்து ஸ்லிப்பர்ஸ் ஷூஸ்லாம் கழட்டிட்டு போகணும் தெரியுமா, அந்த கல்ச்சர் ரொம்பவே விரும்பி பார்க்குறாங்களாம். அது போக நம்மளோட சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ்,
அந்த வெரைட்டியா இருக்கும் தெரியுமா சாப்பாடு. இன்னும் பாத்தீங்கன்னா அந்த சாம்பார் எப்படிப்பா ரசெல்லாம் ஊத்தி வந்து நீங்க எப்படி அது கையில வந்து சிந்தாம சாப்பிடுறீங்க, இன்னும் அந்த சயின்ஸ் எங்களுக்கு அந்த ஒரு டிக்ஸ் கத்துக்கவே முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்காங்க. இது பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சில வார்த்தைகள் அந்த ஹை நம்ம கூப்பிட்ற அந்த வார்த்தைகள்லாம் இங்கிலீஷ்ல ஒரு ஃப்ரேஸா இருக்கு. ஸோ அதை சொல்லும் போது அந்த நேட்டிவ் ஸ்லாங் நாங்கள் பேசுறோம் அது எங்களுக்கு ரொம்பவே ப்ரௌடா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக நம்ம தமிழர் குறிப்பான இப்ப என்ன மாதிரி சட்டை பார்த்தீங்கன்னா வந்து பளிச்சுனு போட்டுருவாங்க தெரியுமா, இது மாதிரி கல்ச்சர் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெடிஷன்ஸ்ல அதிகமா இருக்கு. ஸோ இது மாதிரி பளிச்சுன்னு இருக்கக்கூடிய இந்த கலர்ஸ் எல்லாம் போறதுக்கு வந்து ஃபாரினர்ஸ் வந்து நம்மளை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பாரம்பரிய பத்தி பேசல என்ன டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்னா கன்யூ பண்ணலாம். இன்னொரு ஒரு விஷயம் நம்ம பாரம்பரியத்துல மிக முக்கியமா வந்து இதை பத்தி பேசலாம் அப்படின்ற ஒரு யோசனை தான் இருந்தேன். ஏன்னா டாய்லெட் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டைல் இருக்கும் வெஸ்டர்ன் ஸ்டைல் இருக்கும். ஸோ இந்தியன் ஸ்டைல் தான் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுறோம். பட் ரீசெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 இயர்ஸ் இல்லை 20 இயர்ஸ்க்குனாலே வெஸ்டர்ன்ல போகலாம் அப்படின்ற ஒரு கல்ச்சர் எல்லாமே மாறும். பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல ஒரு ஆய்வறிக்கை பண்ணி சொல்லியிருக்காங்க இந்தியன் ஸ்டைலில் இருக்கக்கூடிய லெட்டின் தான் வந்து பெஸ்டான ஒரு இது. ஏன்னா அதான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளும் வெளியேற்றப்படும். ஸோ இதனால நம்ம டைஜஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது, ப்ரெக்னெண்டாக இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ இப்படி பார்க்கும்போது நம்மளோட கல்ச்சர் எல்லா விதத்துலையுமே இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப வந்து இல்ல வந்து அப்படி ஃபுட்டு எடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தர் பேத்துக்கு சளி பிடிச்சிருச்சுப்பா என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்றப்ப மிளகு ரசம் இருக்கு, அதுக்கும் இல்லப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா அணி இருக்கு, தேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படின்றப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கு எல்லா விதத்துலயுமே இந்த சாப்பாட்டுல இருந்து ஒவ்வொரு விஷயத்திலயுமே நாங்க வச்சு மெயின்டைன் பண்ணி தான் இருக்கோம். ஸோ பாரம்பரியத்தை நாங்க மறக்கல, நாங்க மதிச்சிட்டு இருக்கோம், அதை ஃபாலோ பண்ணித்தான் இருக்கோம். ஓகே ஓகே ராகேஷ், ரொம்ப அழகா உங்க பாயிண்ட்ஸ் பிரசென்ட் பண்ணீங்க. அண்ட் 6 மினிட்ஸ் அப்படின்னும் போது ரொம்ப பெருசா இருந்து நிறைய வேல்யூபிள் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு வந்து ஆட் ஆன் பண்ணீங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. உங்களுக்கு ஆப்போசிட்டா டிஃபெண்டிங் மோட்ல இப்போ அந்த டீம்ல எப்படி பிரசென்ட் பண்ண போறாங்க அவங்க பாயிண்ட்ஸ் அப்படின்னு பாக்கலாம். ஸோ தமிழர் பாரம்பரியம் மிதிக்கப்படுகிறது அப்படின்னு அந்த சைட்ல இருந்து அவங்களோட பாயிண்ட்ஸ் பிரசென்ட் பண்றதுக்காக வெல்கம் மிஸ்டர் உதய். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து நான் வந்து தமிழர் பாரம்பரியம் மிதிக்கப்படுது அப்படிங்கிற தலைப்பில் பேச வந்திருக்கேன். எங்கெல்லாம் மிதிக்கப்படுது, மிதிக்கப்படுதுலேருந்தே நம்ம ஆரம்பிப்போமே. அருமையாக பேசினார் ராகேஷ் வந்து நம்ம வந்து செருப்பு போடுறோம், கலனி போடுறோம், இதெல்லாம் போடுறோம், எல்லாம் ஓகே. சாணத்தை பற்றி ஒரு விஷயம் சொன்னார், அதே சாணம் நம்ம மிதிக்கிறோம்ல, மிதிச்சோடனே எதுக்கு போய் காலை கழுவோம், ஓடி உடனே ஓடி போய் ஐயோ எங்கேயாச்சும் பைப் இருக்குமா உடனே காலை கழுவணுமே அப்படின்னு சொல்லி பதறி போய் கழுவிட்டு இருக்கோம். அது நம்ம நாட்டு பாரம்பரியம் தானே, என்ன சாணம் தானே பட்டுச்சு லைட்டாக தொடச்சிட்டு போக வேண்டியதானே, அதை நம்ம பண்ணுறது இல்லை. அது ஜல்லிக்கட்டுக்கு நின்று ஆகும் அப்படின்னு சொன்னார். நான் ஒத்துக்கிறேன், கண்டிப்பாக நானும் போய் நின்னேன். அங்கே ஒரு குரூப் எழுதிட்டு இருந்தாங்க, நானும் ஓடி பார்த்தேன், சரி நம்ம குரூப்போட குரூப்பாக போய் நின்றுக்கலாம்னு சொல்லிட்டு நானும் நின்றுட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தர் எழுதிக்கிட்டு இருந்தான், எல்லாரும் வந்து ஜல்லிக்கட்டு வாழ்க வாழ்க ஜல்லிக்கட்டு வருக வருகன்னு ஒருத்தர் மட்டும் எழுதிக்கிட்டு இருக்கான், மச்சான் மச்சான் ஜல்லிக்கட்டுக்கு ஜானா வருமா ஐனா வருமா அப்படின்ட்டு நீ எழுதுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வரும்போது பார்த்தா அள்ளிக்கட்டு வருக வருகன்னு எழுதியிருக்கான். இப்படி பல விஷயம் இருக்கு. முந்தா நேற்று ஒரு பையனை பார்த்தேன், சின்ன பையன், எங்கள் பக்கத்து வீட்டு பையன், வேகமாக போயிட்டு இருந்தான். ஏ எங்கடா போறேன் அப்படின்னு, நான் வாத்தியார் பார்க்க போறேன் அப்படின்னா, அடாடே பரவாயில்லையே பொங்க வரப்போது பாத்தியாரெலாம் பார்க்க போகிறேன், அந்த கொரோனா டைம் விஷ் பண்ண போகிறேன்னு சொல்லி 10 ரூபாய் எடுத்து பாக்கெட்டில் வச்சேன், இது பத்தாவது 150 ரூபா கொடுங்க அப்படின்னா, எதுக்கடா 150 ரூபான்னு கேட்டா, ஆனால் நீங்கள் வேற நான் ஃபஸ்ட்டே ஃபர்ஸ்ட் ஷோ கேட்டேன் அவன் ஈவினிங் ஷோ தான் இருக்குன்ட்டான். என்னடா சொல்கிறேன்னு கேட்டால், அவர் மாஸ்டர் படம் பார்க்க போகிறாராமா, அதை வந்து தமிழில் சொல்லிட்டு போகிறாராமா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிவி ஆன் பண்ணி வச்சோம்னா அதில் ஒரு பக்கம் வெடி வெடின்னு வெடிக்குது, 50%ஆ 100%ஆ, நான் ஏதோ சரி இடஒதுக்கீடு போல அப்படின்னு சொல்லிட்டு சேனல் சேனலாக மாற்றுறேன், மாஸ்டர் படம் 50%ஆ 100%ஆ 50%ஆ 100%ஆன்ட்டு. ஏன்னா பொங்கல்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி யாராச்சும் போடுறீங்களாடா, அது எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறேன், இந்த வருஷம் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது என்னடா அது பேச்சுன்னு பார்த்துட்டு இருந்தால், அதை பற்றி யாரும் போடல, 50%ஆ 100%ஆ 50%ஆ 100%ஆ டடக் 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 டடக்குன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி காலையில் பார்த்தா இன்றைக்கி ஒரு ட்ரெயின் வந்துச்சு, இன்றைக்கி ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து படத்தை வந்து லீக் பண்ணிட்டாங்க, அதனால் வந்து போராடுவோம் அப்படின்ட்டு படத்துக்காக. பொங்கல் எப்படி செலவு பண்ணணும் யாரும் கவலை இல்லை, விஷயத்துக்கு வருவோம். பொங்கல் வைக்கிறதுனா என்ன பண்ணுவோம், தை திருநாள் முதல் நாள் ஊருக்கு போயிட்டு 11 பொங்கல் சட்டி அப்படியே நம்ம சொந்தக்காரங்க மாமா மச்சான் எல்லாரும் அப்படியே வரிசையாக வச்சுட்டு குழவை போடுவாங்க, அருமையாக போடுவாங்க. அது ஒரு விஷயம், போட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த குழவை பொங்கும் போது கரெக்டாக அந்த சிங்கில் வந்து இது பொங்கும், அது அப்படியே சாப்பிட்டோன்னா அருமையாக இருக்கும். இப்பவும் போகிறோம், குரூப் குரூப்பாக போகிறோம், எதுக்கு போகிறோம், ஒரு பானையில் ஒரு பானையை சுற்றி 9 பேர் நிற்கணும், ஆத்தாடின்னு பார்த்தா அத்தனை பேர் கையிலையும் செல்போனு, என்னடா பண்ண போகிறான்னு பார்த்தா அடியில் வச்சு எடுக்கிறான், சைடில் வச்சு எடுக்கிறான், நிமித்திக்கிட்டு எடுக்கிறான் நம்ம பையலுக்கு. ஆனால் நம்ம பையலுக்கு வந்து அந்த விஷயத்தில் வந்து நல்லாவே அவங்களை எடுக்கவே மாட்டாங்க, விஷயத்தை தான் எடுப்பாங்க. ஆனால் நம்ம கேர்ள்ஸ் இருக்காங்களே ஒரு போட்டா தான் போடுவாங்க, இந்த பை 11 போட்டா எடுத்தான், 12 லைக்கை தாண்டலை, அதில் எடுத்த 12-11 பேர் லைக்கு இவன் லைக்கும் சேர்த்து அந்த பொண்ணு வந்துச்சு, அதே போஸ்ட்டு அதே இடத்துல நிற்கவும்னு அசரவே இல்லை, ஒரு ஃபில்ட்ரு 2 ஃபில்ட்ரு நவத்துச்சு, ரெண்டு இப்படி நவத்துச்சு, ஆரஞ்சு ப்ளூவாக மாறிச்சு, ப்ளூ கலராக மாறிச்சு, ஏதோ ஒரு கலரில் மாறி ஒரு போட்டோ எடுத்துட்டு கீழே ஒரு ஹேஷ்டேக், அந்த ஹேஷ்டேக்லாம் எனக்கு நமக்கு சம்மந்தமே இருக்காது, இந்தியாவில் ஆரம்பிச்சு இட்டாலி வரைக்கும் போயிருக்கோம், அந்த ஹேஷ்டேக் 2500 லைக் வந்துச்சு, அதை நான் பார்த்தேன் எனக்கு ஒரே கடுப்பு, லைக்கை போட்டு வந்துட்டு வேற ஒன்றும் பண்ண முடியல என்னால், அவ்வளோதான். அதுக்கப்புறம் போகி, போகினா என்னங்க பல எண்ணங்களை எரிங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து சொன்னார் எங்கள் வீட்டு இதில் செல்வம் ஃப்ளாட், அது ஒரு நல்ல ஒரு இடம்,
அடாடா வாங்க போய் மேலே போய் பழைய எண்ணங்கள் எரிக்கலாம்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு மேலே வரேன். அவர் அவரை பார்த்தா கீழே போட்டு பழைய கிண்ணம் பழைய பாய் இதெல்லாம் போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் என்னையா நீ சொன்னதை விந்து வீட்டில் சொல்லி பெருமை அவர் சொன்னால் நான் சொல்ல மாதிரி சொல்லி பெருமை வாங்கலான்னு பார்த்தா அதை என்னத்த பண்ணுறது. முக்கியமான விஷயத்துக்கு வருவோம், மருத்துவம். இன்னைக்கு வந்து கொரோனா வந்துருச்சு, ஃபஸ்ட்டு பயந்தோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சித்த மையத்தை வந்து நம்மளை காப்பாற்றிடுச்சு அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க, சந்தோஷம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், டாக்டர் கிட்ட போகிறோம், மருந்து தராங்களா, என்ன எதுன்னு படிக்க விட முடியாது, அதுக்கு ஒத்துக்கிறேன், அது யாராலையும் படிக்க முடியாது என்ன எழுதியிருக்காங்கட்டு கொடுக்குறோம், ஆ கொண்டா சாப்பிட்டு போயிடுறோம். இதே சித்த மருத்துவத்தில் வாங்கி தர்றாங்க, ஏதோ பார்சல் பஸ்லாம் இருக்குது, வாங்கி கொடுத்தா தின்னுட்டு போக வேண்டியதானே, அதை பண்ணுறதில்ல. வாட்ஸ்அப்பில் எத்தனை காண்டாக்ட் இருக்கு, அத்தனை பேருக்கும் கான்ஃபரன்ஸ், மாப்பிள்ள இது என்னன்னே தெரியல, திங்கலாமா, அம்மா தின்னா நல்லா இருக்குமா, ஏண்டா மோதி என்ன கொடுத்தாலும் தின்னுட்டு போக வேண்டியதானே, அது என்ன இதுவே டாக்டர் கொடுத்த கேப்பியா, அப்படி தலையில் அப்படி இப்படி முக்கி அப்படி போடுவாங்க டானிக்கு, என்ன பண்ணுறது, அதை கேட்போமா, அதை கேட்க மாட்டேன், நம்பிக்கை தரமும் இருக்குல்ல, அதுதான் முக்கியம், பாரம்பரியம் இருக்கு பாரம்பரியம் இருக்குங்க, மருத்துவத்தை நம்புங்க அவ்வளோதான், அது அதரமோ இல்லையாம அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் அப்படிதான் மாப்பிள்ள இலைய போட்டு குடிச்சோம்னா சலதோஷம் பிடிக்காது அப்படின்னாங்க, அப்படியாடா சரி சரி போயின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன், என்ன இடா போட்டேன் அதுதான் தெரியல, எந்த இலை போடுறதுன்னு நீ சொல்லிட்டு போ அப்படின்னா, கருவேப்பிலை போட்டு வேக வச்சு கடுகு தழிச்சு வீட்டில் கொடு அப்படின்னு. அப்புறம் பொங்கல் விசு நல்லா அருமையாக இருக்கும், பார்த்த உடனே வந்து ஹாப்பி பொங்கல், தைப்பொங்கல் சொல்ல மாட்டாங்க, நம்ம ஹாப்பி பொங்கல் தான், அது இது ஒரு குரூப் அதை நேரில் சொல்கிறாங்க பரவாயில்ல. இன்னொரு குரூப் இருக்காங்க ஹெச்பிஒய் பிஜிஎல் ஹெச்பிடி, இதை கண்டுபிடிக்கிறது ரெண்டு நாள் ஆகும், என்னடா அது மட்டும் அதை ஒருத்தனுக்கு அனுப்பி அவன் 2000 பேருக்கு அனுப்பி மேலே இப்போலாம் வாட்ஸ்அப்பில் வந்து தகவல் கொடுத்துட்டாங்க ஃபார்வர்டுன்ட்டு, அதை அந்த 6 வார்த்தையை தைப்பட மாட்டாப்பில் வரும், பாஸ் 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 போய்கிட்டு இருக்கும், அதை நம்ம வந்து இதில் வந்து அனுப்பக்கூடாத ஒரு விஷயம் இருக்குது, நம்ம அப்பா அம்மாவுக்கு அனுப்பவே கூடாது, அவ்வளோதான், ஃபேமிலி குரூப்பு ஃபேமிலி இல்லாத குரூப்பு இதுக்குன்னே ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணி அதில் அனுப்பி விடுவாங்க, இப்படி போய்கிட்டே இருக்கும். அந்த காலங்களில் வேஷ்டி சிலையை பற்றி சொன்னார், அருமையாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஒட்டிக்கோங்கிறாங்க கட்டிக்கோங்கிறாங்க ஏதோ சொல்கிறாங்க, ஒரு நாள் அவரே சொல்லிட்டார் ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தால் மட்டும்தான் நாங்கள் போடுவோம், ரெடியாக தொடவே மாட்டோம், அவ்வளோதான் அவ்வளோதான் ஃபங்க்ஷன் தான் நாங்கள் யூஸ் பண்ணிப்போம், பஸ் கிடச்சிட்டாங்க, ஓகே நன்றி வணக்கம். ஓகே ஓகே உதய், தேங்க்யூ சோ மச், ரொம்ப அழகா சிரிக்க வச்சிங்க அங்க எல்லாத்தையும், உங்களோட ஸ்லாங் அண்ட் உங்களோட அந்த ஹியூமர் சென்ஸோட உங்க பாயிண்ட்ஸ் பிரசென்ட் பண்ணது வந்து உண்மையிலே வேற லெவலா இருந்தது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, டிஃபெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ இந்த பக்கம் தமிழர் பாரம்பரியம் மதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி உங்களோட பாயிண்ட்ஸ்க்கு எந்த விதத்துல டிஃபெண்ட் பண்றாங்க அப்படின்னு பாக்கலாம். ஸோ கௌஷிக் நீங்க உங்க பாயிண்ட்ஸ் பிரசென்ட் பண்ணலாம். மண்ணிற்கும் மண்ணின் மரபுக்கும் மரபு காக்கும் மாந்தருக்கும் மாந்தராக்கும் மனிதத்திற்கும் மனிதன் கற்றுதந்த மொழிக்கும் மொழி தாங்கும் என் பாரம்பரியத்தை உடைய அனைத்து சகாக்களுக்கும் சகோக்களுக்கும் வணக்கத்தை தூய். பொங்கல் பாரம்பரியத்துல நம்மளுடைய எதெல்லாம் காப்பாத்துறோம், நம்மளுடைய பாரம்பரியத்தை எப்படி எப்படிலாம் காப்பாத்துறோம், அதாவது மதிக்கிறோம் அப்படிங்கறத சிம்பிளா சொல்றாங்க, ஒன்னும் பெருசாலாம் உங்களுக்கு நிறைய விஷயம் இருக்கு. இவங்க என்னமோ சாணத்தை எடுத்தாங்க, செல்போன் எடுத்தாங்க, எங்கெங்கயோ போனாங்க, கடைசியில பாரம்பரியம்னா என்னன்னு மட்டும் சொல்ல மறந்துட்டீங்களேம்மா நீங்க. பாரம்பரியம்னா என்ன தெரியுமா, இன்னைக்கு நம்மளுடைய அவங்க சாணத்தை பத்தி எல்லாம் சொன்னாங்கல்ல, அதையே இன்னொரு விதமா நான் சொல்றேன், இன்னைக்கும் வாசல்ல சாணம் தெளிச்சு கோலம் போட்டுட்டு இருக்காங்க, சாணம்ங்கிறது நெத்தியில வச்சா மெய்ஞானம், அதே வாசல்ல தெளிச்சா விஞ்ஞானம், புரியுதுங்களா, வாசல்ல தெளிக்கும் போது அந்த ஆன்டிபயாட்டிக், நம்மளுடைய பாரம்பரியம் அன்னைக்கே கத்து கொடுத்துருச்சு, மாட்டு தொழுகம் மாடெல்லாம் கட்டி வைக்கிற தொழுவம்னு இருக்குல்ல, அந்த மாட்டு தொழுவம் இன்னைக்கும் எல்லாரும் ஊர்லயும் கிராமங்கள்லயும் இருக்கு, பசும்பால் இன்னைக்கும் எல்லா இடத்துலையும் கிடைக்குது, அந்த சாணம் பசு போடக்கூடிய காளைகள் போடக்கூடிய எருமைகள் போடக்கூடிய அந்த சாணம் இருக்குல்ல, அது இயற்கைய சாப்பிட்டு கழிவை வெளியில தள்ளுறதுல அந்த கழிவுல இருக்கக்கூடிய உண்மையான பாக்டீரியாஸ் எடுதிர்க்கக்கூடிய, அதாவது நமக்கு கிருமிகளை தாக்காம தடுக்கக்கூடிய வியாதிகளை தாக்கக்கூடிய அது எல்லாத்தையும் தடுக்கிற விஷயம் சாணத்துக்கு, அதை வாசல்ல தெளிச்சு அதை மிதிச்சுட்டு உள்ள வரும்போது நம்ம பாதத்தின் மூலமா வீட்டுக்குள்ள எந்த ஒரு கிருமியும் வரக்கூடாது அப்படின்னு அன்னைக்கே யோசிச்சவங்க நம்மளுடைய பாரம்பரிய தமிழ, இதெல்லாம் விட்டுட்டாங்க, எங்கேயோ போறாங்க. சரி, அடுத்தது அதோட மட்டும் விட்டுட்டாங்களா, இல்ல பாரம்பரியத்துல இன்னைக்கு முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும்னா இறை வழிபாடு, இறைவன் யாருன்னு இன்னைக்கும் தெரியாது, அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு இறைவனை வச்சு கும்பிட்டு இருக்கோம், ஆனா நிச்சயமா எல்லாரும் ஏதோ ஒரு இறைவனை நம்பி இருக்கும், அது இயற்கையா இருக்கலாம் இல்ல மேல இருக்கக்கூடிய ஆண்டவனா கூட இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், இறை வழிபாடு இன்னைக்கு அதுக்கு சாட்சி யாருக்கும் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது, இங்க இருந்து திரு ஸ்ரீரங்கத்துல தேர் இழுத்தாலும் டிவில பாக்குறாங்க, இங்க நம்ம ஊர்ல தேர் இழுத்தாலும் போய் இழுத்துட்டு வராங்க, ஏன் இழுக்கிறாங்க, கடவுள் இல்லைன்னு சொல்ற 1000 பேரும் அந்த கடவுள்ல உள்ள அந்த கைப்புடியா இருக்கக்கூடிய அந்த கயிறை இழுத்து வடம் பிடிச்சு இழுக்கிறாங்கல்ல, காரணம் என்ன, நமக்கு மேல ஏதோ ஒரு சக்தி இருக்கு, கோயிலுக்குள்ள போறதுக்கான காரணம் என்ன, கோயிலுக்குள்ள போறதுக்கு அங்க வந்து நவ தானியங்களை அந்த கோபுரத்தின் மேல வச்சிருப்பாங்க, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சக்திய அந்த கோபுரத்துல இருக்கக்கூடிய அந்த கலசம்னு சொல்லக்கூடியது விஞ்ஞானம், அதாவது மேல இருக்கக்கூடிய
விண்வெளியில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சயின்டிபிக் ரீசனை அந்த கோயில்ல அந்த கருவறைக்குள்ள கொண்டு வரும்போது அந்த இடத்துல உள்ள பாசிட்டிவ் எனர்ஜி அந்த கோயிலுக்குள்ள வரும்போது நம்ம சுத்தமா போறோம் அப்படிங்கிற எண்ணத்துல எல்லாரும் போவாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி போய் சேரணும், அதன் மூலமா நல்ல விஷயங்கள் பிறக்கணும், அவங்களுடைய மனமும் புத்தியும் தெளிவா இருக்கணும் அப்படின்லாம் யோசிச்சாங்க நம்மளுடைய பாரம்பரிய தமிழ்ல. இன்னைக்கு இந்த பண்பாட்டு கலையில நம்மளுடைய விஷயம் எல்லாம் சொல்லணும்னா, அதாவது பாரம்பரியத்திலே சொல்லணும்னா, கட்டிடக்கலை இருக்குல்ல மனிதன்ல நம்ம தமிழன்ல சிறந்தது கட்டிடக்கலை தான். இந்த கட்டிடக்கலைய பத்தி பேசணும்னா இன்னைக்கு ஒரு நாள் பத்தாது, அந்த அளவுக்கு பேசலாம். தஞ்சாவூர் பெரிய கோயில் 1000 வருஷத்தை கடந்து இன்னைக்கு நிக்கிது. அது மேல ஒரு எப்படா ஏத்தனா அந்த பெரிய உருண்டைய, உலக உருண்டையோட பெருசா இருக்கும் போல அந்த உருண்டை, அந்த உருண்டையை எப்படா ஏத்தனா மனுஷன் அப்படின்னு எல்லாருமே இன்னைக்கு வியக்கிற அளவுக்கு பெரிய ஒரு சாதனை தான் தமிழனுடைய கட்டிடக்கலை. அந்த கட்டிடக்கலையில சும்மா வெறும் கல்லு மட்டும்தான் இருக்கா, உருவங்கள் செதுக்கியிருக்கான், தேரை வரைஞ்சிருக்கான், ஒரு வரலாறை எழுதி வச்சிருக்கான். யார் யார் வாழ்ந்தா, யார் யாரு இருக்க போறா, இந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம், இதுக்கான சுவடுகள் என்ன, இது எதனுடைய அடிப்படையா வச்சு வாழ்ந்து வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னதோட மட்டும் இல்லாம, இந்த கட்டடக்கலையில ஒரு பெரிய விஷயம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் இருக்குல்ல, ஆண்டாள் கோபுரம், இன்னைக்கு யாருக்கு இந்த பேரை சொன்னா யாருக்கும் தெரியாது. இதை தெரிகிற மாதிரி சொல்லணுமா, தமிழ்நாடு அரசினுடைய சிம்பிள் இருக்குல்ல, அந்த சிம்பிள் தாங்க திருவள்ளிபுத்தூர் ஆண்டாள் கோபுரம். 192 உயரம், கிபி 788 கட்டப்பட்ட கோயில், இன்னைக்கு வரைக்கும் தமிழக அரசினுடைய சிம்பிளா இருக்கிறது. காரணம், அதே சிம்பிளை எல்லாரும் தேடி அந்த சிம்பிள் என்னடான்னு உலக நாடுகளே வியந்ததுக்கு காரணம் நம்மளுடைய தமிழனுடைய பாரம்பரியம். யாருகிட்ட போய் சொல்ல முடியும் நான் தமிழன் இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களே காரி துப்பிடுவான், அந்த அளவுக்கு இருக்கு நம்மளுடைய பாரம்பரியம். எப்பா உன்னோட பாரம்பரியத்தை கத்திட்டு வந்து பேசுப்பான்னு மக்கள் சொல்ற அளவுக்கு இருக்கு. அந்த நிலைமைய மாத்துறதுக்காக இத்தனை விஷயங்கள் நம்ம மண்ணில் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படிங்கறது எல்லாரும் தெரிஞ்சு, கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வாசல்ல சாணம் தெளிச்சு கட்டடக்கலைனா இதுதான் அப்படின்னு சொல்லி, செங்கல் இன்னைக்கு வீடு கட்டுறீங்களே, இன்ஜினியர் எல்லாம் கட்டுறீங்களே, பாரம்பரியத்தை மதிக்கல மதிக்கலன்னு பேசுறாங்களே, அவங்க கூட பின்னாடி உட்காந்துருக்காங்க. அவங்கள்ட்ட கூட கேட்டு பாருங்க, வீட்டு கட்டுறதுக்கு செங்கல் தேவை. செங்கல் எப்படிங்க வருது உங்களுக்கு? களிமண்ணு, அந்த மண்ணை எடுத்து குழப்பி காலால மிதிச்சு நல்லா பதப்படுத்தி சுட்டு அதை கட்டி கட்டியா கட்டி அது காஞ்சி அதை எரிச்சு அதை வந்து களிமண்ணை வச்சே பூசி மண்ணு வீடா கட்டினதெல்லாம் அந்த காலம். இப்படி மனுஷன் மண்ணையே வீடா மாத்தான், அந்த மண்ணை தான் இன்னைக்கு கல்லு கல்லுன்னு சொல்லி நீங்க வீடு கட்டிட்டு இருக்கீங்க. எங்க மிதிக்கப்படுது நம்மளுடைய பாரம்பரியம்? உடற்கட்டு இன்னைக்கு ஜிம்மன் எல்லாம் சொல்றீங்களே, அன்னைக்கு இளவட்டக்கல்ல தூக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும், வீரத்தை காட்டணும் அப்படின்னா இளவட்டக்கல்ல தூக்கணும், அது பாரம்பரியம். இன்னைக்கு அதே பாரம்பரியம் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக நாமக்கல்லையும் சரி, இல்ல திருநெல்வேலி மாவட்டங்களையும் சரி, இல்ல செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் சரி, காஞ்சிபுரத்திலையும் சரி, இளவட்டக்கல் நீங்க யூடியூப்ல போய் எடுத்து பாருங்க, கடந்த 10 வருஷமாவே இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே தான் இருக்கு. எல்லா மாவட்டங்களையும் கிராமங்கள்லையும் இது பாதுகாக்கப்பட்டுட்டு தான் இருக்கு, பாரம்பரியத்தை மதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பாரம்பரியத்தை மதிக்கிறாங்க மதிக்கிறாங்கன்னு சொன்னா மட்டும் பத்தாது, நாங்களும் பாரம்பரியத்தோட தான் இருக்கோம். உடைய தாண்டி நிறைய விஷயங்கள் பாரம்பரியம் இருக்கு. விளையாட்டு இருக்குல்ல, இன்னைக்கு நம்ம எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஒரு தகுதி விளையாட்டு வச்சிருக்கோம், ஒரு ஒரு போட்டிக்கும் ஒரு ஒரு தகுதி தேர்வுகளுக்கும். வழுக்கு மரம் ஏறுற விளையாட்டு இருக்கு தெரியுமா, இன்னைக்கும் எல்லா ஊர்லயும் வழுக்கு மரம் ஏறும். ஒருத்தன் கீழே நிப்பான், அவன் மேல 10 பேர் நிப்பான், அவன் மேல ஒருத்தன் ஏறி அந்த வழுக்கு மரத்துல ஏறி மேல கட்டியிருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை எடுக்கணும் அப்படிங்கறது அவனுடைய இதுவா இருக்கும். அப்படி அவனுடைய வாழ்க்கையை வழுக்கு மரம் ஏறும் போது இப்படி எல்லாம் வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சு மாதிரியான விஷயங்கள்ல கடந்து வரணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்தது நம்மளுடைய பாரம்பரியம். பொம்மை நாட்டம் இன்னைக்கு பொழுதுபோக்குனாலே நமக்கு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா பொம்மை நாட்டம், திரைப்பட நாடகங்கள் இல்ல சினிமா, இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கலாம். சினிமா அப்படின்னாலே எல்லாரும் இன்னைக்கு ஓடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாடகம். இன்னைக்கு அந்த நாடகம் மதிக்கப்பட்டதுனாலதான் 10 பேர் பார்த்த நாடகத்தை ஒரு அரங்கில வச்சு அவனை தனியா நடிக்க வச்சு அந்த நாடகத்தை 100 பேர் நடிக்கிற அளவுக்கு நாடகம் ஒண்ணுதான், காட்டக்கூடிய இடங்கள் தான் வேற. அவன் அதுல வேஷம் போட்டு நடிக்கிறான், இதுல வேஷம் போடாம நடிக்கிறான், பேர் கொடுக்கறான், அதுல கதாபாத்திரம் இருக்கும், இவ்வளவுதான் வித்தியாசம். மதிக்கப்படுது, யாரு மதிக்கப்படுதுன்னு சொன்னான். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இன்னும் அடுத்த வாதத்துல உங்களுக்கு சொல்றதுக்காக விடைபெற்று அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஓகே கௌஷிக், தேங்க்யூ. ரொம்ப அழகா வந்து அப்படியே பாரம்பரியம், கலாச்சாரம், வரலாறுன்னு வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ரொம்ப செம்மையா ஒரு டிஃபெண்டிங் மோட்ல வந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ரெசென்ட் பண்ணிட்டீங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டோட ஃபைனல் பாயிண்ட்ஸை வந்து ப்ரெசென்ட் பண்றதுக்காக தமிழர் பாரம்பரியம் வந்து மிதிக்கப்படுகிறது அப்படின்ற சைட்ல இருந்து ஆர்த்தி பேச போறாங்க. என்னை பெற்றெடுத்த அன்னைக்கும், என் தாய்மொழியாம் தமிழுக்கும், எனக்கு வாய்ப்பளித்த வாக்ஸி டீமுக்கும், ஹலோ சிட்டி டிவிக்கும் நன்றி கூறி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு என் தலைப்பை தொடங்குகிறேன். நம்ம தோழர் எல்லாருமே முன்னாடி பேசினாங்க, என்னுடைய கோ கன்டெஸ்டன்ட் அவர் வந்துட்டு ரொம்ப சிரிக்கவும் சிந்திக்கவும் மாதிரி கூட பல விஷயங்கள் சொன்னாரு.
நான் சொல்ல வரது என்ன அப்படின்னா, முதல்ல இவங்க சொன்னதெல்லாம் அப்போஸ் பண்றதுக்கு, அதை எதிர்த்து பேசுவதற்கு முன்னாடி, தமிழர் பண்பாடு பாரம்பரியம் எங்கெல்லாம் மிதிக்கப்படுது, எதையெல்லாம் நாம் மறந்து விட்டோம், எங்கெல்லாம் நம்ம பின்தங்கி இருக்கோம் அப்படிங்கிறத எடுத்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், நம்ம ராகேஷ் அவர்கள் சொன்னப்பயே சொன்னாரு, ஜப்பான்காரன் வந்து திரும்ப நம்மளுக்கு சொல்றான் நம்மளோட பாரம்பரியத்தை. கொரோனா வந்ததுக்கு அப்புறம், அந்த நோய் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம், வெளிநாட்டவர்கள் வந்து சொன்னதுக்கு அப்புறம் நம்ம திரும்ப வணக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறோம். அப்ப அந்த இடத்துலயே நம்ம பாரம்பரியத்தை எங்கேயோ தொலைச்சிட்டு தானே நின்றுட்டு இருந்திருக்கோம். நம்ம தொலைச்சதை வேற ஒருத்தர், நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் திருப்பி கொண்டு வந்து கொடுக்கறோம். அது ஒரு முக்கியமான விஷயம். இந்த வணக்கத்துல இருந்தே ஆரம்பிக்கிறேன். வணக்கத்துல நம்ம தமிழர்கள் பாரம்பரிய முறைப்படி சில டெக்னிக் எல்லாம் வச்சிருக்காங்க. எப்படின்னா, நம்ம நேரா இங்க நம்மளோட பெற்றோர்களுக்கு ஒரு இடத்துல வணக்கம் சொல்றது, வயிற்று பகுதிக்கு நேரா வைத்து பெற்றோர்களுக்கு வணக்கம் சொல்வது, நம்மளோட ஆசான்களுக்கு வணக்கம் சொல்றப்ப நம்மளோட நெஞ்சு பகுதிக்கு நேரா வைத்து வணக்கம் சொல்றது, நம்ம எல்லாம் வல்ல இறைவன் ஆண்டவன் சொல்றப்போ, நம்மளுக்கு மேற்பட்ட ஒரு சக்தியை வணங்குறப்போ தலைக்கு மேல கையை தூக்கி வணக்கம் சொல்றது. இது எதுக்காக அப்படின்னா, நம்மளோட விரல் நுனிகள் சேரும் பொழுதும், அதை நம்ம உறுப்புக்கு நேரா வைக்கும் பொழுதும், அங்க ஒரு ஆற்றல் உருவாகி, அந்த ஆற்றல் நம்ம உடலுக்கு தேவையான ஒரு வைப்ஸ் சொல்லுவோம் நம்ம, அதை பாசிட்டிவ் வைப்ஸ் ஆற்றல், அந்த ஆற்றலை வந்துட்டு நம்ம உடலுக்கு கொடுக்குது. அதனால நம்ம உடல் நலமும் மனநலமும் சீராகுது. இது எத்தனை பேருக்கு நம்மளுக்கு தெரியும்? நம்மளுக்கே நிறைய பேருக்கு தெரியாது. நம்மளுக்கே தெரியாத விஷயம் நம்மளோட குழந்தைகளுக்கு எப்படி போய் சேரும்? அடுத்த தலைமுறையினருக்கு அது போகவே போகாது. இது ஒரு விஷயம். நம்மளோட தமிழர் பாரம்பரியம் இப்படி ஒண்ணு இருக்குன்றதையே நம்ம மறந்து போயிருக்கோம். அந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா, மரபுன்ற விஷயங்கள் எது அப்படின்னு தெரியாம மருவி மருவி வரும் இல்லையா? ஒரு ஊருக்கு பெயர் இருக்கும், அந்த பெயருக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த மருவி மருவி ஒரு பெயரை வச்சுட்டு, நம்மளே ஒரு பெயரை வச்சுட்டு, அந்த பெயருக்கு ஒரு காரணத்தை நம்ம உருவாக்கணும். இப்ப நடக்கிறது அதுதான். நம்மளோட தமிழர் பாரம்பரியம் எது அப்படிங்கிற ஒரு சரியான புரிதல் இல்லாம அதை மாத்தி 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 உதறி தள்ளி நம்மளே புதுசா ஒண்ணு உருவாக்கி, இதுதான் தமிழர் பாரம்பரியம், அடுத்த தலைமுறையினருக்கு கொடுக்கறோம். இது எங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா நான் இப்ப சொல்ல வந்தது திருமணம், விழாக்கள். தமிழன் அப்படிங்கறதே வந்துட்டு ஒரு உணர்வு சார்ந்த கலாச்சாரம். எப்படின்னா, நம்ம ஆட்கள் தான் ஆ அம்மா அப்படின்னு தொடங்கும். இங்கிலீஷ்ல ஏ ஃபார் ஆப்பிள், உணர்வு, உணர்வு இல்ல, அம்மா அப்படிங்கிற உணர்வு தமிழ்ல தான் ஆரம்பிக்கும். அந்த அம்மான்ற உணர்வையே வீட்டுல இல்ல இப்ப இருக்க குழந்தைங்க எல்லாம் எப்படி கூப்பிடுறாங்க? மம்மி, அந்த பிஸ்கட் பாக்கெட் எடுத்து தெரியா, டாடி, மம்மி டாடி போய், இப்ப மா டா மீ என்னென்னமோ வருது, அம்மா அப்படின்னு மட்டும் வரமாட்டேங்குது. அந்த இடத்துல நம்ம தமிழர் பாரம்பரியம் எங்க போச்சு? அம்மாங்கிற வார்த்தைக்கான உணர்வு எங்க போச்சு? இது ஒண்ணா. சரி, திருமணம், குடும்பம், உறவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப இருக்கிற இடையில ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன், நீங்களும் எல்லாரும் பாத்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். திருமணத்துக்கு ஆகிற செலவுகள்ல எங்கெல்லாம் கம்மி பண்றாங்க அப்படின்னு, எங்கெல்லாம் கம்மி பண்றாங்க கூப்பிடுறது இல்ல, சாப்பாடுல அளவு கம்மி பண்றது, இல்லைன்னா சாப்பாடுல விருந்துகளை கம்மி பண்றது. நம்மளோட தமிழர்களோட பாரம்பரியமே விருந்தோம்பல்ன்ற ஒரு முக்கியமான விஷயம். சொந்தக்காரன் வந்தா சந்தோஷம்ன்ற நிலை மாறி, இவன் ஏன்டா வீட்டுக்கு வந்தான்ற நிலைமையிலதான் நம்ம எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கோம். அப்படிதான் நடக்குது, இதான் நிதர்சனமான உண்மை. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, குடும்பம். நம்மளோட தமிழர் கலாச்சாரம் பாரம்பரியம்னு சொன்னோம்னா, ஊரு கூடி வாழ்ற மாதிரி ஒவ்வொரு குடும்பமும் கூட்டு குடும்பமா வாழ்ந்துக்கணுச்சு. நம்மளோட நம்ம ராகேஷ் தோழர் சொன்னாரு, கம்ஃபர்டபிள் அப்படின்னு சொன்னாரு, வசதி. நம்மளோட வசதிக்கு ஏற்ப எல்லாத்தையும் மாத்த ஆரம்பிச்சிட்டோம். மாத்திட்டு இதுதான் எங்க பாரம்பரியம்னு நம்மளே சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். கூட்டு குடும்பத்தை நம்மளோட வசதிக்கு ஏற்ப தனி குடும்பங்களா மாத்த ஆரம்பிச்சிட்டோம். இதை என்ன திருவள்ளுவர் வந்து இதை அழகா சொல்லியிருப்பாரு, அறம் பொறுத்த பொன் போல தேயும், உரம் பொழுது உட்பகை உற்ற குடி. ஒரு குடும்பத்துக்குள்ள உருப்புல பகை உருவாக ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஒரு இரும்பு தன்னைத்தானே அந்த வருத்தி கூடிய வருத்தி கொள்ளக்கூடிய தன்மை உடையதாக மாறிடும், வலிமை குன்றிவிடும் அந்த குடும்பத்துக்குன்னு சொல்றாங்க. நம்மளோட குடும்பங்கள் எல்லாமே இப்ப வலிமை குன்றி போய் தான் இருக்கு. நம்மளோட கலாச்சாரமும் வலிமை குன்றி போய் தான் இருக்கு. இதையும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சரி, குடும்பத்தை பார்த்துட்டோம், திருமணம் பார்த்துட்டோம், அடுத்து கலைக்கு வருவோம். நம்ம நாடகத்தை பத்தி நம்மளோட தோழர் கௌஷிக் அவர்கள் சொன்னாரு, கட்டிட கலையை பத்தியும் சொன்னாரு. அந்த காலத்துல அவர் சொல்றப்ப என்ன சொல்றாரு, தஞ்சை பெரிய கோயில், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில், இப்ப இருக்க வீடு எதுல கட்டுறோம், இன்டர்லாக்கிங் கற்கள், ஃபிளையாஷ் பிரிக்ஸ், இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு, எங்க சூழல இருந்து வந்துச்சா? இல்ல, மாற்றம். நம்ம மாத்திக்கிட்டு தான் இருக்கோம். தமிழர் பாரம்பரியத்தை நம்ம உதறி தள்ளிட்டு நம்ம புதுசா நம்ம வசதிக்கேற்ப புதுசான விஷயங்களை கொண்டு வந்துகிட்டு தான் இருக்கோம். அடுத்து ஒரு பாயிண்ட் ராகேஷ் தோழர் சொன்னாரு, வாசல் தெளிக்கிறது, சாணம் வைக்கிறது, ரெண்டு பேருமே சொன்னாங்க. இப்ப இருக்க வீடுகள்லாம் வாசல் எங்க இருக்கு?
அதுவே எனக்கு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அந்த காலத்துல பின்ன வச்சு கட்டினான், போற வரவன் வழிபோக்கர்கள் உட்கார்ந்து அமர்ந்து இலைப்பாறிட்டு போகணும்னு பின்ன இல்லன்னு வருத்தப்பட்டு இருந்தோம். இப்ப வாசலே இல்ல, சரி கோலமாச்சு போடுறாங்களா? இல்ல, கோலம் போடுறது எதுக்காக அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அது பச்சரிசி மாவுல கோலம் போடணும். சின்ன சின்ன எறும்பு பூலு பூச்சி அதுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தான் நம்ம பாரம்பரியப்படி. இப்ப வெள்ளை கல்ல அரைச்சு கோலப்பொடி வந்துருச்சு. அந்த கோலப்பொடி சும்மா பேச்சுக்கு நாலு கோடை இழுத்து விடுறோம். எங்க போச்சு பாரம்பரியம்? இங்க மதிக்கப்படுதா பாரம்பரியம்? அதுக்கடுத்து என்னன்னா, இந்த கோலத்துல இன்னொரு கதை கூட இருக்கு. காலையில அதிகாலையில எழுதப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நம்மளுக்கு அதிகாலையில எழுந்து கோலம் போடுறதுலயும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம பாரம்பரியத்தை நம்ம மிதிச்சுக்கிட்டு தான் இருக்கோம், மதிக்கல, அதை மறந்துகிட்டு இருக்கோம். அதனால இன்னும் நிறைய பேசுவோம் அடுத்த வாய்ப்புல. நன்றி. ஓகே ஆர்த்தி, ஓகே, தேங்க்யூ சோ மச். ரொம்ப அழகா வந்து உங்க பாயிண்ட்ஸ் பிரசன்ட் பண்ணீங்க. நிறைய விஷயங்கள் வந்து எடுத்துட்டு வந்து ஒரு சின்ன சின்ன விஷயமா அதை பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ முதல் ரவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நாலு பேருமே வேற லெவலா பேசி வேற லெவலா பாயிண்ட்ஸ் பிரசன்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டோட முடிவுலே யாரடா செலக்ட் பண்றது அப்படின்ற ஒரு இக்கட்டான நிலைமைக்கு எங்களை கொண்டு வந்து விட்டுட்டீங்க. ஸோ அடுத்த ரவுண்ட் ஃபைனல் ரவுண்ட் நாலு நிமிஷம் இருக்க போகுது. ஸோ நாலு நிமிஷம் ஒவ்வொருத்தரும் பேச போறீங்க. ஸோ அந்த ரவுண்டும் ரொம்பவே நல்லா இருக்க போது அப்படின்னு நான் நம்புறேன். அதுக்கு முன்னாடி, அந்த ரவுண்ட் போறதுக்கு முன்னாடி, நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. சோ சேர்மன் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் ஹலோ சிட்டி டிவி சேனல் அண்ட் ஹலோ சிட்டி நியூஸ் பேப்பர். சோ அவங்கள ஒரு கிராண்ட் வெல்கம் பண்ணிடுறேன். சோ வெல்கம் யூ சார் டு திஸ் டிபேட். அனைவருக்கும் மாலை வணக்கம். அருமையான மாலை பொழுது. இந்த தருணத்துல நம்மளுடைய பண்டைய நாகரிகத்தை பத்தி பேச கேட்கறதுல ரொம்ப இனிமையா இருக்கு. அதோட அதே புலவர் உதய் அவர்கள், அப்புறம் கவிஞர்கள் எல்லாருமே நல்லா அருமையா பேசிட்டு இருக்கீங்க. எனவே நீங்க தொடருங்க, அடுத்தது அடுத்த லெவல் பாப்போம் எப்படி இருக்கு. நான் சரியா? ஓகே சார், தேங்க்யூ சோ மச். ஓகே, சோ செகண்ட் ரவுண்டோட ஸ்டார்ட், தமிழர் பாரம்பரியம் மதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அவங்க சைட்ஸ்ல இருந்து பாயிண்ட்ஸ் பிரசன்ட் பண்றதுக்காக ஐ வெல்கம் கௌஷிக். பாரம்பரியம் மதிக்கப்படுது அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாலும், இவங்க சொல்றதன்படி நம்ம வாழ்க்கை வந்து ஒரு எளிமையா சொல்லணும்னா பாரம்பரியம் அன்னைக்கும் இன்னைக்கும் ஒரே மாதிரி இருக்குங்கிறத தானே சொல்லணும். அதுக்கு உதாரணமா சொல்லணும்னா ஒரு மண் பானையவே எடுத்துக்கோவேன். ஒரு மண்ணை குழச்சு பானையா செய்யறாங்க. ஏன்? நம்ம வாழ்க்கை இதுதான் அப்படின்னு உணர்த்துவதற்காக. ஒரு மண் பானை எப்படி மண்ணுல இருந்து உடஞ்சு போனா திருப்பி மண்ணா மாறுதோ அதே மாதிரிதான் மனிதனுடைய பாரம்பரியமும். பாரம்பரியம் என்னைக்குமே மாறாது, அதனுடைய வடிவங்கள் மட்டும்தான் மாறி மாறி வந்துகிட்டே இருக்குமே ஒழிய பாரம்பரியம்ங்கிறது என்னைக்குமே மாறாத ஒரு விஷயம். இதே மண் பானையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு இவங்க சொல்றாங்கல்ல மண் பானையெல்லாம் மறந்துட்டா இருக்காங்க, கிடையாது. அதே மண் பானையை வாங்குறாங்க, ஒரே ஒரு குழாயை மட்டும் அதுல சொருகிக்கிறாங்க, வாட்டர் பைப்பு. வீட்டுல எல்லாம் தாக தீக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜ் எல்லாம் கரண்ட் அதிகமாகுதுன்னு இன்னைக்கு இவங்க செய்யற ஒரே ஒரு நாசுக்கான வேலை என்ன தெரியுமா? பானையை வாங்கி அழகா வச்சிடுறாங்க, டேப்பை மட்டும் போட்டு அழகா புடிச்சுக்கிறாங்க. காரணம் என்ன? மனிதனுடைய அன்னைக்கு வெயில் காலத்துக்கு தேவையான அந்த குளுமையை இந்த பானை மண்ணு தருது அப்படிங்கிறது தான். மண்ணு வெறும் குளுமையை மட்டும் தர்றது இல்ல, மண்ணுல இருக்கக்கூடிய இரும்பு சத்துக்களையும் தான் தருது. அதை இன்னைக்கும் எல்லார் வீட்லயும் குறைஞ்சபட்சம் ஒரு பானையாவது மண் பானை இருக்கும். அதை இன்னைக்கு எல்லாம் ஃபாலோ பண்றதுக்கான ரீசன் இதுதான், காரணம் இதுதான். அதாவது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஆங்கிலத்துல சொன்னேன், தமிழ் மொழி இருக்குல்ல, நம்ம மொழியே ஒரு பாரம்பரியம் மிக்க மொழி தான். இந்த மொழிய எப்படி உங்களுக்கு எளிமையா சொல்லணும் அப்படின்னா, நம்ம நாட்டிலையும் தமிழ் போற்றப்படுது, அயல் நாடுகள்லயும் தமிழ் போற்றப்படுது. நம்மளுடைய தமிழ்ங்கிற இந்த பாரம்பரிய தமிழ் இருக்குல்ல வார்த்தை, இது வார்த்தையா மட்டும் இல்லாம வாழ்க்கையா மாறி கடல் தாண்டி போர் செஞ்சு நம்மளுடைய வீரத்தை நிலைநாட்டின சோழர் காலமா இருக்கட்டும், இல்ல புலி கொடியோட வந்து நம்ம தான் புலி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வீரத்தை நிலைநாட்டினதா இருக்கட்டும், இல்ல சேர நாடா இருக்கட்டும், இந்த எல்லா நாடுகளுக்கும் அதிபதியா இருந்த சோழ மண்டலம் அப்படிங்கிறது தஞ்சையை சார்ந்த மண்டலம் தான். உழவு அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, விவசாயம்ங்கிறதெல்லாம் ரெண்டாவது பட்சம். உழவு அப்படின்னா என்ன தெரியுமா? உழைத்த உணவு தான் உழவு. நம்மளே உழைச்சு நம்மளே செய்யற சாப்பாடு இருக்குல்ல, அதுதான் உழவு. இன்னைக்கு நம்ம அந்த உழவை நினைக்காம இருக்க முடியுமா? அந்த பாரம்பரியத்தை விட்டுட்டு நீங்க இன்னைக்கு நகரத்துல இருக்கிறவங்க மட்டும் தாங்க பீசா பர்கர் எல்லாம் தின்னுட்டு இருக்கீங்க. எல்லா இடத்துலயும் அரிசி இருக்கு, கம்மங்கூழ் இருக்கு, திணை வகைகள் இருக்கு. இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இயற்கை அங்காடிகள் திறந்து வச்சிருக்காங்க. ஏன் எல்லா மக்களும் இன்னைக்கு இயற்கை அங்காடிகளை தேடி ஓடுறதுக்கான காரணம் என்ன? இயற்கை தான் நமக்கு என்னைக்கும் அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. பாரம்பரியத்துல விதைச்ச அந்த நெல்லு
நெல் மட்டுமா, திணைகள், அரிசி, கம்பு, கேழ்வரகு, இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வாங்கி வாரத்துக்கு ஒரு முறை, வாரத்துக்கு ஒரு நாள், ரெண்டு நாள் இப்படி எல்லாம் சாப்பிடுறதுக்கு காரணம் என்ன? நம்ம ஆரோக்கியம், நம்ம மண்ணினுடைய ஆரோக்கியம், அதை செய்யறவனுக்கு கொடுக்கக்கூடிய பெருமை இப்படின்னு எல்லாத்தையும் நினைச்சு, உழவுங்கிறத செய்யறவனுக்கு எப்படி எல்லாம் பெருமை சேர்க்கணுமோ நினைச்சு அப்படி எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல போயா தமிழ் பாரம்பரியம் மிதிக்கப்படுதுன்னு சொல்றீங்க? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மண்பாண்டம் மட்டும் இல்ல, நம்மளுடைய இன்னொரு விளையாட்டை சொல்லணும்னா சிலம்ப விளையாட்டு. இன்னைக்கு யாரு தாங்க சிலம்பம் இன்னைக்கு தெரியாதவனுக்கு கூட அட்லீஸ்ட் கையை ஒரு ரெண்டு தடவையாவது இப்படி பெறலும். காரணம் என்ன? உடம்புலயே ஊறி போன விளையாட்டு, உடம்புலயே ஊறி போன வீரம். எப்படி எல்லாம் நம்மள தற்காத்துக்கணும், எப்படி எல்லாம் அந்த விளையாட்டை சொல்லி கொடுக்கணும் எல்லாருக்குமே இன்னைக்கு தெரியுது. காரணம் நம்மளுடைய மரபு. மரபுங்கிறது தான் பாரம்பரியம். பாரம்பரியம்ங்கிறது என்ன தெரியுமா? நமக்கு இருக்கக்கூடிய பாரம், அதாவது நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் நவுத்துறதுக்காக, விளக்குறதுக்காக நம்ம ஒரு இடத்தை ஈடுபடுத்தி ஆரம்ப காலகட்டத்துல இதெல்லாம் நமக்கு கஷ்டத்தை மறக்கக்கூடிய ஒரு விஷயம். நமக்கு இருக்கக்கூடிய எதிராளி கொடுக்கக்கூடிய கஷ்டமா இருக்கட்டும், நம்ம மனசு கொடுக்கக்கூடிய கஷ்டமா இருக்கட்டும், இதை எல்லாத்தையும் நகர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக பாரத்துக்கு பரிவு காட்டி, கருணை காட்டி ஒரு விளையாட்டையோ ஒரு இன்பமான விஷயத்தையோ கொண்டு வந்து அதை வழக்கமா மாத்தினதுதான் பாரம்பரியம். அப்படி ஒரு பாரம்பரியம் தான் இன்னைக்கு நம்ம ஆடக்கூடிய நடனங்கள். இந்த நடனங்கள்லாம் சேலர் கால சோழர் காலத்தெல்லாம் தாண்டி அதுக்கு முன்னாடியில இருந்தே இருக்கு. ஆடற்கலை அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் மாறாம இருக்கிறதுக்கு காரணம் டான்ஸ் அப்படின்னு ஒருத்தர் தெருவுல நின்று ஆடுனாலே அதுக்கு நம்ம இன்னைக்கும் வந்து கைத்தட்டி ரசிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த இயலும் இசையும் நாடகமும் தமிழ் சங்க பாரம்பரியம் அப்படின்னு சொல்லி முடிவடைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே கௌஷிக், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகா பேசுனீங்க, உங்க பாயிண்ட்ஸ் அழகா ப்ரெசென்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த பக்கம் தமிழர் பாரம்பரியம் மிதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஆர்த்தி அவங்களோட பாயிண்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்றதுக்காக வராங்க. நம்ம பாரம்பரியம் மதிக்கப்படுது அப்படிங்கிறதுக்கு நம்ம தோழர் கௌஷிக் ராமன் வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொன்னாரு. ஆனா அது எல்லாமே முன்னாடி சொன்ன மாதிரி சோழர்களை காட்டுறாரு, பல பழைய விஷயங்களை சொல்றாரு. இப்போ நடக்கிறது என்ன? நம்மளோட குழந்தைகள் பள்ளிக்கூடத்துல தமிழ இப்ப என் தங்க எனக்கு இது சொல்றதே அசிங்கம்தாங்க, என் தங்கச்சிட்ட ஒரு நியூஸ் பேப்பர் கொடுத்து ஒரு செய்தித்தாளை கொடுத்து அதை வாசிமா அப்படின்னு சொன்னா அதை எழுத்து கூட்டி 7ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க. அதை எழுத்து கூட்டி வாசிக்கிறதுக்குள்ள அவ்வளவு தடுமாற்றம், எனக்கு மன வேதனையா இருக்கும். அது ஒண்ணு. தமிழ் மொழிப்பற்று மொழி சிந்தனை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளோட படைப்புகள்ல தான் உருவாக்குது. மொழி அப்படிங்கிறது பேச்சுல மட்டும்தான் இருக்கு, எழுத்தாக்கமும் படைப்பாக்கமும் நம்மளோட பாரம்பரியத்துல இருந்து நம்மளோட இலக்கியத்துல இருந்து குறைஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. இப்ப உருவாக்கப்படுற படைப்புகள் எல்லாமே ரொம்பவே அறிவிலும் அரிதாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். குழந்தைகள்ல இருந்து நம்ம கொண்டு வரதில்லை அப்படிங்கறதான் சொல்லணும். இதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, விளையாட்டை பத்தி சொன்னாரு நம்ம தோழர், வழுக்கு மரம் ஏறுதல். அதுக்கப்புறம் இப்போ ஒரு விளையாட்டை பத்தி சொன்னாரு. இதை தாண்டி இன்னொரு விளையாட்டு கூட இருக்கு, பல்லாங்குழின்னு சொல்லுவோம். பல்லாங்குழி எதுக்காக ஆடுறோம், எதுக்காக அதை வச்சாங்க அப்படிங்கறத நம்ம இப்ப குழந்தைகளுக்கு சொல்றோமா, இல்ல பல்லாங்குழி விளையாடுறோமா? ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை பூ பெய்தனால அவளுக்கு பல்லாங்குழி பரிசாக கொடுப்பாங்க. எதுக்காகனா, நம்ம பாரம்பரியப்படி பெண் தான் குடும்பத்தை நிலைநிறுத்தக்கூடியவள், பெண் தான் ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடியவள். குடும்பம் இருந்தா, வாழ்க்கை இருந்தா அதுல பல்லம் குழி எல்லாமே இருக்கும். அது நிறையவும் செய்யும், குறையவும் செய்யும். எல்லாத்தையும் சமாளிச்சு வெற்றி காண்றதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறதுக்காண்டுதான் பல்லாங்குழி வச்சிருந்தான். ஆனா அந்த பல்லாங்குழியை நம்ம கண்ணிலேயே காட்டுறது இல்லை இப்போ. அப்ப அந்த இடத்துல நம்மளோட பாரம்பரியம் எங்க போச்சு? சரி, இதை விடுவோம். உணவு பரிமாறுதல், உணவு அப்படிங்கிற விஷயத்துல நம்மள தமிழ்ல விருந்தோம்பலையும் உணவுலையும் அரிச்சுக்கவே முடியாது. ஆனா உணவு பரிமாறுறதுக்குன்னு சில வழிமுறைகள் வச்சிருந்தான். முதல்ல உப்பு வைக்கணும், கடைசியில இனிப்பு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி 6 சுவைகளும் கலந்த மாதிரி. இப்ப அந்த நம்ம குழந்தைகளை பரிமாற சொன்னோம்னா எது கையில கிடைக்குதோ அதை எடுத்துட்டு போய் வச்சிருவாங்க. ஒரு சிலருக்கு பரிமாறவே தெரியல, பரிமாற சொன்னா ஓடி போய் ரூமுக்குள்ள உட்கார்ந்துக்கிறாங்க. இப்படிதான் இருக்கு நம்மளோட பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போறது. சரி, இதெல்லாம் தாண்டி உணவு அப்படின்னு சொன்னாரு. ஒரு பாடல், தமிழ் பாடலோட சொல்றேன். அரிகால் மாறிய அங்கன் அகழ்வயல், மறுகால் உழுத ஈரச் செருவி, வித்தோடு சென்ற வட்டி பற்பல, மீனோடு யானர் மீனோடு பெயரும் யானர் ஊற. இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ஒருங்கிணைந்த இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சொல்லுவோம், ஒருங்கிணைந்த விவசாயம் இப்ப சொல்லிட்டு இருக்கோம். அந்த காலத்திலேயே ஒரு நெல்வயல் இருக்கு அப்படின்னா அதுல உழுவை மீன்கள் வளரும். நம்ம ஊத்துற தண்ணியில உழுவை மீன்கள் வளர்ந்து எல்லாமே ஒன்றாக சங்கமிச்சிருந்திருக்கு. இப்ப என்ன ஆகுது, நம்ம போடுற செயற்கை உரங்கள்னால அங்க மீன்கள் வளர்றதில்லை. நம்மளோட பயிர்களும் செயற்கை உரங்கள்னால நம்ம நிலத்தோட தன்மையும் அழிஞ்சு போகுது. அதுல முக்கியமா ஒருவர்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. அது யாரு அப்படின்னா, மாட்டுக்கிடை ஆட்டுக்கிடை போடுபவர்கள்.
அப்படி ஒண்ணு இருக்குன்னு இப்ப அடுத்து வர தலைமுறையினருக்கு தெரியாது. நம்மளோட பாரம்பரியம் அனைத்து மக்களுக்கான வாழ்வாதாரத்தையும் கொடுத்து வாழ்ந்தது. யாது ஊரே யாவரும் கேள்வின்னு சொன்னோம்ல, அதை நம்ம பின்பற்றுறோமா? ஒரு மனிதனோட வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டோம் நம்ம. பாரம்பரியத்தை மதிக்காதனால, செயற்கை உரங்கள் வந்ததுனால. ஆக பாரம்பரியம் மதிக்கப்படுது, நம்ம அதை காப்பாற்றணும். அதை எதிர்நிலைமை உணர்ந்து மதிக்கப்படுது அப்படின்னு பொய்யா பொய்மிரட்டு பண்ணிட்டு இருக்காம, நம்ம கிட்ட அழிஞ்சுகிட்டு இருக்க பாரம்பரியத்தை காப்பாத்துறதுக்கு தேவையான முயற்சியை எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அது எல்லாத்தையுமே இந்த இடத்துல பதிவு பண்ண முடியலனாலும் நம்மளோட மக்கள் தமிழ் மக்கள் தமிழன் என்ற உணர்வோட அதை காப்பாத்துறதுக்கான முயற்சிகளை எடுப்போம் சொல்லி நன்றி சொல்லிக்கிறேன். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஆர்த்தி, ரொம்ப அழகா உங்க பாயிண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணீங்க. அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த தமிழ் அப்படின்றது எவ்வளவு தூரம் போயிருக்கு, பாரம்பரியம் அப்படின்றது எவ்வளவு தூரம் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கான பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கீங்க. சோ இந்த பக்கம் எப்படி டிஃபெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாக்கலாம். சோ தமிழர் பாரம்பரியம் மதிக்கப்படுகிறது கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ரவுண்ட்ல உங்களோட பாயிண்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்றதுக்காக வெல்கம் ராகேஷ். என்னோட ஒரே செகண்ட் ரவுண்ட்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என் அண்ணன் அக்கா ரெண்டு பேரும் பதில் நிறைய சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு நான் பதில் சொல்லிட்டு போலான்னு நினைக்கிறேன். எடுத்தோட உதய என்ன சொன்னாரு, ஜல்லிக்கட்டுக்கு ஜானா வருமா ஐனா வருமான்னு தெரியல அப்படின்னாரு. அண்ணன் அதுக்கு ஜல்லிக்கட்டு JALLIKATU அது இருந்தாலே போது, யாருக்கு புரிய போகுது? MNC CNC அவங்களுக்கு தான் புரிய போகுது, அவங்களுக்கு தான் நான் தெரியப்படுத்தணும். அதே சொல்லி முடிச்சாச்சு. அது போக மறதின்றது யதார்த்தமான மனுஷ வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். எங்க அக்கா காலையில நீங்க என்ன சாப்பிட்டாங்க மறந்துருப்பாங்க, பட் ஆனா எல்லா விஷயத்தையுமே நம்ம ஏதாச்சும் ஒரு புக்கு அது மாதிரி ரிட்டன் வடிவத்துல பாட்டியில இருந்து ஒவ்வொருத்தவங்கிட்ட தலைமுறைகள் இன்னும் வந்துட்டு தான் இருக்கு. இப்ப அவங்க வைக்கிற ரசம் அவங்க பாட்டிட்டு இருந்து கத்துருப்பாங்க, அந்த பாட்டி யார்ட்டு கத்துருப்பாங்க. இது மாதிரி பாரம்பரியத்துல இருந்து ஒவ்வொருத்தவங்கிட்ட இருந்து தலைமுறையா கடந்து வந்துட்டு தான் இருக்கு. அப்புறம் டேடி மம்மி தான் கூப்பிடுறாங்க இந்த காலத்து பசங்க, அம்மா அப்பா எல்லாம் மறந்துட்டாங்க அப்படின்னாங்க. எங்களுக்கு டேடி மம்மி பாட்டுன்னு கேட்க தெரியும், அம்மா அம்மா அந்த பாட்டையும் எங்களுக்கு கேட்க தெரியும். சோ எந்தெந்த நேரத்துல எது கேட்கணும் எங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் வந்து நியூக்ளியர் ஃபேமிலியை பத்தி எங்க அக்கா வந்து சொன்னாங்க, எல்லாமே அப்பலாம் அப்படி இருந்தாங்க இப்போ அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. பட் ஆனா எங்க அக்கா வந்து இப்ப இதே கூட்டு குடும்பத்துல இப்ப போய், இப்ப சப்போஸ் மேரிட் ஆகலனா கூட்டு குடும்பத்துல ஒரு இதுக்கு அங்க போய் வாக்க போறீங்கன்னு கேட்டா, எப்பா வேணவே வேணாப்பா எனக்கு நியூக்ளியர் ஃபேமிலி தான் தனி கொடுத்துனா போகணும் அப்படின்னு அவங்களே கேட்பாங்க. பட் ஆனா இந்தியா வந்து இல்லப்பா கூட்டு குடும்பம் தான்ப்பா வேணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எந்த ஒரு துறை எடுத்தாலும் நீங்க இன்னோவேஷன் பண்ணலன்னா நீங்க ஃபீல்ட் அவுட் ஆயிருவீங்க. அப்படி பார்க்கும்போது இப்ப வந்து விவசாயம் பண்றதுக்கு நிலைமை தேவையில்லப்பா, நிலைமை தேவையில்ல, நிலம் என்ன பண்ணுவீங்க, விவசாயிகள்லாம் கஷ்டப்படுறாங்க, அதெல்லாம் இல்ல. இப்ப அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிச்சிருக்காங்க. இப்ப நிலமே தேவையில்லை, நிலமே இல்லாத அளவுக்கு விவசாயம் பண்ண முடியும். அது மாதிரி நாங்க அப்கிரேட் ஆயிட்டு இருக்கோம். நீங்க இன்னும் உட்காந்து அப்படியே உட்காந்து அதுல போய் போராடுங்க அப்படிலாம் சொல்ல தேவையில்லை. அது எப்படி நீங்க டெக்னாலஜிக்கலா அட்வான்ஸ் பண்ணலாம் அதை சொன்னாலே போதும். அப்புறம் விருந்தோம்பல் யாரையும் கூட்டு வச்சு நீங்க சோறு போட மாட்டேங்கிறீங்கப்பா, சோறு முக்கியம்ப்பா அப்படின்ற மாதிரி எங்க அக்கா ரொம்பவே சொன்னாங்க. சோறு முக்கியம் தான், பட் இப்ப யாரு சமைக்கிறா வீட்டுல? நீங்க சமைக்கிறீங்களா? அது எப்ப பார்த்தாலும் ஆன்லைன்ல ஸ்விக்கி சொமேட்டோல தான் மதியம் லஞ்ச்ல இருந்து எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்படியே பசங்க கேட்டாங்களா, மச்சி நீங்க பர்த்டே ட்ரீட் வைடா அப்படின்னு சொல்ல என்ன பண்றோம், ஸ்விக்கில போட்டு விடுறா இல்ல ஜிபேல போட்டுறேன்டா நீங்க வாங்கி விடா அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. அந்த விருந்தோம்பல் விஷயம் மாறல, பட் அதோட பரிமாணம் தான் மாறி இருக்கு. அது நம்ம எதாவது புரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து இந்த பாரம்பரியத்தை நான் ஈவெண்ட் துறையில இருக்கனால அது சம்பந்தமா ஒரு விஷயத்த சொல்லணும் நான் பதிவு பண்ற ஆசைப்படுறேன். என்னன்னா வந்து ஈவெண்ட் வந்து பப்ளிக் கேதரிங்ல வந்து நிறைய நடத்துவாங்க. அதுல ஃபேஷன் பேஸ் பண்ணி ஒரு ஈவெண்ட் நீங்க நடத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100-500 பேர் வருவாங்க. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா போன வருஷம் அந்த பொங்கல் சமயத்தப்ப வந்து பாரம்பரியத்தை மீட்டெடுக்கிறதுக்காக வில்லேஜ் டிக்கெட் ஒரு வில்லேஜுக்குள்ளே ஒரு அந்த ஒரு அமைப்பை வந்து கொடுத்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா கிரௌடு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10,000 பேர் சென்னைக்குள்ள வந்தாங்க அந்த ஒரு இது நிகழ்வு பாக்குறதுக்காக. பாரம்பரியத்தை நாங்க மதிக்கிறோம். சோ ஒவ்வொரு நாள் முதல் நாள் 10,000, அடுத்த நாள் 20,000, அடுத்த 40,000 அப்படின்றது கவுண்ட் கூறுச்சு. சோ அப்படின்றப்ப மக்கள் பாரம்பரியத்தை விரும்புறாங்க. அந்த இதுல பாத்தீங்கன்னா நிறைய நிகழ்வுகள் அந்த வயல்ல எப்படி நம்ம நாத்து நடந்ததா இருக்கட்டும் எல்லா விஷயத்தையும் கொடுத்துருக்கிறப்ப மக்கள் வந்து பாக்க ரெடியாதான் இருக்கான், அது கத்துக்க ஆர்வமா தான் இருக்கான். சும்மா உட்காந்துட்டு அப்படியே இன்னும் அப்படியே பசங்க அப்படிதான் இருக்காங்க. எல்லாம் ஒரு சைட்ல இருந்து பார்த்தா எல்லாருமே வந்து அது ஆன்டி லீனா தெரியல மாதிரி இல்ல, அப்படிலாம் இல்லைங்க. எல்லாருமே அந்த விஷயம் எப்ப தெரியணும் எப்ப பண்ணணும்ன்றது தெரியும். அது போக சின்ன பசங்க எல்லாம் தமிழ் எல்லாம் மறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இப்பயுமே பாத்தீங்கன்னா சிறப்பிழகிற லானா அப்புறம் அந்த இது லட்டுக்கு வரல, அது எதுக்கு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணும், மேல படுமா கீழே படுமான்ற நமக்கே என்ன இருக்கும். ஏன்னா மற்ற லாங்குவேஜ் மாதிரி தமிழ் அவ்வளவு ஈஸியான ஒரு லாங்குவேஜ் கிடையாது, அது கத்துக்கிறதுக்கு நுணுக்கங்கள் ரொம்பவே தேவை.
எந்த ஒரு இது நாங்க இந்திய இந்திய கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வரல. அதே மாதிரி தமிழ் மட்டும்தான் கத்துக்கணும் அப்படின்றத இன்னைக்கு நாங்க வரவேற்க மாட்டோம். எல்லா மொழிகளையும் கத்துக்கோ, அவங்க தேவையா அவங்க ப்ரொஃபஷனுக்கு தேவையா நீ கத்துக்கோ, மற்றபடி தமிழை நாங்க மறக்கல, மதிக்கிறோம். அந்த ஒரு நல்ல தீர்ப்பை கொடுப்பாங்கன்னு நான் நம்புறேன். நன்றி ராகேஷ், ரொம்ப அழகா உங்க பாயிண்ட்ஸ் வந்து பிரசன்ட் பண்ணீங்க. என்ன ஒரு பாடி லாங்குவேஜ், வேற லெவலா இருந்தது. ரொம்ப அழகா டிஃபெண்டிங் பாயிண்ட்ஸ் வந்து உதய்க்கும் சரி ஆர்த்திக்கும் சரி எடுத்து தெளிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் விட்டா ராகேஷ் எழுந்து வந்து பேசி இல்ல இல்ல நாங்க விடவே இல்ல, தமிழ் பாரம்பரியத்தை நாங்க இன்னும் ஃபாலோ பண்றோம் அப்படின்னு உணர்ச்சி பூர்வமா ஏந்தி வந்துருவீங்க போல இருக்கு. நல்லவே உங்களை எல்லாம் வர்ச்சுவலா வச்சிருக்கோம். ஆமா, இதுல வேற ஜட்மெண்ட் வேற பாத்து பண்ணுங்கன்றத தாண்டி நீங்க எங்க குடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கா வந்து சொல்லியாச்சு. சோ பாப்போம் இப்போ இந்த அளவுக்கு வந்து நீங்க டிஃபெண்ட் பண்ணத எப்படி வந்து உதய் அந்த பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து வைக்க போறாங்க, எப்படி பிரசன்ட் பண்ண போறாங்க அப்படின்றத பாக்கலாம். சோ இந்த ரவுண்டோட எண்டிங் கான்வர்சேஷனை பிரசன்ட் பண்றதுக்காக ஐ வெல்கம் மிஸ்டர் உதய். அனைவருக்கும் வணக்கம். சோ எடுத்தோடனே வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டா பேசுறோம், பொதுவா போயிட்டு அப்படி அப்படி வருவோம், கோலம் போடுறாங்கல்ல அதுலேயே வருவோம். கோலம் போடுறதுல பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து குனிந்து நின்று கோலம் போடுறாங்க, ஐயா சொன்னாங்க கரெக்ட் கரெக்ட். எதுக்கு கோலம் போடுறாங்க, புள்ளி வச்சு அது எதுக்கு புள்ளி வைக்க, டேரெக்டாக அப்படியே போட்டு போயிடலாமே அப்படின்னு ஒரு இருக்கும். புள்ளி எதுக்கு வைக்கிறோம்னா ஒரு ஒரு புள்ளியும் ஒரு ஒரு சொந்தங்களும் பந்தங்களும் மாதிரி, அந்த புள்ளி இணையும் போது தான் அந்த பந்தமும் சொந்தமும் இணையுது, அதுக்காக தான் கோலம் போடுறோம். இப்போ ஸ்டிக்கர் சிம்பிள் அமேசான் 400 ஓகே ஆர்டர் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சுங்க அவ்வளோதாங்க. அப்புறம் சொன்னாரு நாங்கள் வந்து மறக்கலை, அப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கோம்ட்டு ஒத்துக்கிறேன். இப்போ நம்மகிட்ட ஃபோன் இருக்கா, முன்னாடிலாம் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 5, 6, 7 இப்போ 10, 12, 13 போய்கிட்டு இருக்கு. திரும்பி பார்த்தா 4, 5 காணும் ஆண்ட்ராய்டு கீழெல்லாம் இருந்தால் அந்த ஃபோனே கிடையாது அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி ஆக போகுது கண்டிப்பாக. அப்புறம் வந்து சைனாவில் இருந்து பண்ணாங்க, கனடாவில் கொண்டாடினாங்க, அதெல்லாம் சரி. இங்கே நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், பானிபூரி மோமோ மோமோ வகைகள் மோமோ வகைகள் மோமோவை தாண்டி மோமோ வகைகள் ஷவர்மா வகைகள் ஷவர்மா கடைகள் போய்கிட்டு இருக்கு. அப்புறம் சொன்னார் இங்கே நேச்சுரல் அங்காடி இருக்குது அப்படின்ட்டு, எதிர் எதிர்த்தாப்பில் தான் வந்து நம்ம அண்ணாச்சி பானிபூரி போட்டுக்கிட்டு இருக்காரு, அந்த பக்கம் வேல்பூரி இருக்கு, அவங்களும் இருக்காங்க நம்மளும் இருக்கோம், சேர்ந்து ஒன்று விட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து தமிழ் பெயர் இன்றைக்கெலாம் பேர் எப்படி வைக்கிறாங்க, அன்றைக்கெலாம் ஒரு கூப்பிட்டு வாட்டி சொர் நேம் கிருத்திக் க்ரோட்டோஸ் அப்படின்னா என்னடா அது சரி வேற எதுவும் அப்படிங்கிட்ட தமிழ் தாங்க, கிருத்திக் வந்து கிருத்திக் ஏன் பேர், க்ரோட்டோஸ் வந்து அம்மாவோட நேம் வந்து கிருத்திக்கா, அதை கிரி கிருத்திக்கால அந்த கிரியை எடுத்துட்டோம் அதை எடுத்துட்டும் போங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து கல்யாணம், கல்யாணம் தான் முக்கியம். கல்யாணத்துக்குலாம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 2,000, 3,000, 4,000 பேர் வருவாங்க, அவ்வளோ பேர் வந்தாலும் ஊரில் மச்சான் அவர் மாமா அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ 300 பேர் வர்றாங்க, யாராக இருக்கும் கிஃப்ட் கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுக்குறது, அந்த இப்போ வந்து கண்டிப்பாக இருக்கும் நமக்கு கொடுக்கும்போது அட்வான்ஸ் சொல்லுமா பெஸ்ட் விஷஸ் சொல்லுமாங்கிற இது இருக்கும் தமிழில் சொல்ல, அதுவே நமக்கு வந்து இது தரமாயிட்டு இருக்கு. அப்புறம் வந்து சாப்பிட போகிறோம், முன்னாடியெல்லாம் வந்து எப்போவுமே சைவம் தான் போடுவாங்க, இப்போ சிம்பிள் ரெண்டே வகையான் வெஜ்ஜா அந்த பக்கம்போ நான்வெஜ்ஜா பிரியாணி அது ரொம்ப முடிச்சுட்டாங்க. அதோட பத்திரிக்கை வைப்போம்மா, அந்த காலத்துலலாம் பத்திரிக்கைலாம் வச்சோம்னா பத்திரிக்கை ஆள் பக்கம் மஞ்சளை வச்சு ஊர் ஊராக போகிறோம். எதுக்கு மஞ்சள் வைக்கிறோம், ஒரு ஊர்லேருந்து இன்னொருக்கு தொட்டு நோய் போகக்கூடாது, அதுக்காக தான் வைக்கிறோம், மங்களக்கரமாக வச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ ஆன்லைன் ஆர்டர், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாரி டு இன்டரப்ட் திஸ் மந்த் ஐம் கோயிங் டு கெட் மேரிட் ப்ளீஸ் கம் டு விர்ச்சுவலி அப்படின்னு ஜூம்லையும் கூட அனுப்பிக்கிட்டு இருக்கான். அன்றைக்கி காலையில் பாஸ்வேர்டு அனுப்புவோம், ஆனால் அன்றைக்கி காலையில் இருந்து பார்த்து அது போயிடணும், அது ஒரு ஒரு மணி நேரத்தில் 40 நிமிஷத்தில் எண்ட் ஆயிரும் என்னத்தை பார்க்குறதுன்னு தெரியல. சோருக்கு வந்து தனியாக ஜிபேல போட்டு விடுற போல இருக்குது. அப்புறம் சாப்பிட்றோம், முன்னாடிலாம் இலை வந்து பார்த்தீங்கன்னா வாழை இலை அப்படியே வேற லெவலில் இருக்கும், அந்த இலையை நம்ம தெரியாமல் தின்னா கூட பிரச்சனை கிடையாது ஒன்றும், நம்ம பேப்பர் இலை திங்குறோம் பார்த்தீங்கன்னா. இப்போ எதுக்கு வாழை இலையை திங்கணும் அப்படிங்கிறனா வாழை இலை நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ம விவசாயிகள் வந்து போட்டு தர்றாங்க, அதில் சாப்பிட்றோம், சாப்பிட்டு இந்த இலையை கீழே போகிறோமா, கீழே போகிற இலையை மாடுகள் திங்குது, திங்குற மாடு திருப்பி சாணம் போடுது, அந்த சாணத்தை திருப்பி நம்ம விவசாயத்துக்கு போடுறோம், பயன்படுதா போகுதா கண்டினியூட்டி இருக்கா, பேப்பர் இல்லையா எங்கே போடுவேன், கீழே தான் போட்டுப்பேன் அவ்வளோதான், அதை வேற கேட்கவும் முடியாது ஒன்றும் பண்ண முடியாது. பொங்கல் ஹாலிடேஸ்ங்க அந்த காலத்துலலாம் 6 நாள் போகி பொங்கல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் உழவத்தை 5 நாள் சுருக்குனாங்க, 4 நாளா திருப்பி சுருக்குனாங்க, 3 சுருக்குனாங்க 2 இப்போ வந்து எங்கள் ஆஃபீஸில் ஆப்ஷன் ஹாலிடேஸ் வச்சிக்க அப்படிங்கிறாங்க, சரி ஓகே எடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அன்றைக்கெல்லாம் எடுத்து விட்ட ஆண்டி வந்து இப்போ திங்கக்கிழமை காலையில் தான் வேகமும் ஓடி வந்தாங்க, அவங்க ஹஸ்பண்ட் வந்து நைட் போய் வந்திருந்தார், வாசல் வந்து நிற்கிறாங்க, சரி பொங்கலுக்கு ஏதோ ஒரு பிரசரா வந்திருந்தாங்க வைக்கப்பட்டுட்டு, இன்று தான் நானும் பார்த்தேன் எதுவும் சரி ஓகே ஏதோ பண்ண எங்கள் பொங்கல் அப்படின்னாங்க, சொல்லுமா பொங்கல் தான் திருப்பி பொங்கல் அவன் ரெண்டு லீவ் போட்டோமா வெக்கேஷன் போகிறான் எங்கள் பொங்கலுங்க அப்படின்னு, ஆடா நாலாம் லீவ் போட்டோம் ஆமா போவோம் அப்படின்னாரு, ஆடா அதை அது இல்லையா பொங்கலுக்கு போட சொல்லுமா அதை கூட பட்டுப்பட எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. பொங்கலை பற்றி அவங்களுக்கு என்ன பட்டுப்பட தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறாங்க. ஜல்லிக்கட்டு மறுபடியும் ஜல்லிக்கட்டும் வரும், ஜல்லிக்கட்டுனா என்ன ஒரு ஏறுத்தல்வதா கிடையாது, ஜல்லிக்கட்டுங்கிற பாரம்பரியம் எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம ஊரில் எத்தனை மாடுகள் இருக்குது எத்தனை வகைகள் இருக்குது அந்த வகைகள் எவ்வளவு இருக்குது அந்த வகைகளுக்கான குறைவு எண்ணிக்கை அதை எடுப்பாங்க, எந்த எண்ணிக்கை குறைவாக இருக்கோ அடுத்த வருஷம் வந்து அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற
ஒரு விஷயம் இருக்கு, அந்த குறைவான மதிப்பீடுல இருக்க அந்த மாடுகளை எடுத்து இனப்பெருக்கம் செஞ்சு அடுத்த வருஷம் அதை அதிகமாக்கணும். அதுக்காக தான் அந்த ஜல்லிக்கட்டு நடத்திட்டு இருக்கோம். ஆமா, அதை விட்டுட்டு ஏறுத்தொழுது ஏறுத்தொழுது மட்டும் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், பின்னாடி இருக்க விஷயங்களை நம்ம பாக்குறது இல்ல. அப்புறம் நண்பர்கள் சொன்னாங்க, அந்த காலத்துல கட்டின சோழர், அந்த காலத்துல சந்தை அப்படின்னாங்க. இந்த காலத்துல என்ன கட்டியிருக்கீங்க? ஒன்னு கட்டல கோயில் கட்டுறோம் ஒத்துக்கிறேன். இந்த காலத்துல என்ன கட்டியிருக்கோம்? ஒருத்தர் ஒரு எழுத்தாளர், அந்த அந்த காலத்துல ஒரு வீட்டுக்கு ஒரு எழுத்தாளர் எங்க எழுதுவாங்க? எதுலயாச்சும் எழுதுவாங்க. இந்த வீட்டுக்கு கணக்கு எழுதிட்டு இருக்கேன், இந்த வீட்டுல எங்க வீட்டு கணக்கு எழுதுறேன், வாட்ஸ்அப்ல எழுதிக்கிட்டு இருக்கோம், ஜிபேல போட்டுக்கிட்டு இருக்கோம், காசு கறந்துகிட்டு இருக்கோம். எங்கடா பார்த்தா சம்பளத்துக்கு ஆனா 30th வருது 31st அந்த மாசத்துல 31st கட்டிடுற மாப்பிள்ள, 31st கிடையாது போ மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் முன்னாடி அப்படி இருந்துச்சு, இப்ப வாட்ஸ்அப் குரூப்ல அமைச்சிடறாங்க. அதுல இன்னொரு வகை இருக்கு, பெண் வீட்டார் குரூப் மாப்பிள்ளை வீட்டார் குரூப். அதாவது இவங்க அவங்களுக்கு போட்டாங்களா, அவங்க இவங்களுக்கு இவங்க தனி டிசைன், அவங்க தனி டிசைன். பத்திரிக்கைங்க ஒண்ணு இல்லை, அந்த காலத்துலலாம் அப்படி ஃபுல்லா தமிழ்ல இருக்கும். வெறும் ஒரு சில பேர் பத்திரிக்கையில வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரிண்டிங் பிரஸ் மேல இங்கிலீஷ்ல போடுவாங்க, இப்ப அப்படிலாம் கிடையாது. 2x2 திஸ் சைடு இங்கிலீஷ் தட் சைடு தமிழ் யூஸ் அப்படிங்கிறானுங்க. சரி ரைட் ஓகே, என்ன பண்ண பண்றது? கார்த்திகை தீபம் அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வேற ஜகஜகஜா எழுதிக்கிட்டு இருந்துச்சு. பக்கத்துக்கு பையன்மா ஒன்னு ஒன்னா வச்சுக்கிட்டு இன்னைக்கு மணி வேற மொத்தமா கொளுத்திட்டு போமா அப்படிங்கிறான். என்னடா கொளுத்திட்டு போங்கிற அப்படின்னு சொல்லிட்டு, இல்லமா நான் வேற யோசிக்கிறேன் அப்படின்னா. சரி என்ன யோசிக்கணும்னு பார்த்தா நான் திரும்பி பார்க்கறேன், வீடு ஃபுல்லா எல்இடி லைட்டா இருக்குமா, உனக்கு வெளிச்சமா தானே ஆகணும், நான் எல்இடி போட்டேன், வெளிச்சமா இருக்கா இல்லையா அப்படின்னா. என்கிட்ட வந்தான், போ போ வீட்டுக்குள்ள பால் வந்தா கேட்பல அப்ப தந்துடுறேன்ட்டு. அப்புறம் வந்து மொழி போட்டு மொழி போட்டு மொழி போட்டுருங்க. எத்தனை பேர் வாட்ஸ்அப் தமிழ்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? லாங்குவேஜ் தமிழ் இருக்குல்ல, அதுல யூஸ் பண்றோமா? எனக்கு தெரியாது, யாரும் பண்றது இல்லை, அவ்வளவுதான். அப்புறம் வந்து எல்லாரும் வந்து மண்பானை வந்து தண்ணி பிடிக்க யூஸ் பண்றாங்க, எதுக்காக? ஐயோ நம்மளுடைய பாரம்பரிய மதிக்கிறதுக்காகவா? கிடையாது. பிரிட்ஜு காசு கரண்ட் காசு கட்ட முடியல, 2000, 3000, 20000, 10000, 20000 ஒரு வீடு வாங்குற அளவுக்கு போட்டு விட்டுருக்காங்க கரண்ட் பில்லு. அதனாலதான் மண்பானைக்கு மாறினது, வேற எதுக்காக? அப்புறம் சொல்றாங்க நம்ம பண்பாடு பாரம்பரிய கலைகள் இருக்கு, அவ்வளவு இருக்கு, இது இருக்கு, இதுக்கு நாங்க பப்ஜி நம்ம கையில தான் இருக்கு, மறக்கிறோமா? விளையாண்டுகிட்டே இருக்கோமா பப்ஜி அப்படின்னு சொல்றானுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குல படம் வந்துச்சு அப்படின்னாங்க. ஒரு வருஷத்துக்கு எத்தனை நம்ம வீட்டுக்குள்ள வருது? ஒன்னு வருது, மிச்சதெல்லாம் கொலை குத்தி என்ன கத்தி கிடம்பாரு என்னென்னமோ வருது. என்னத்த சொல்றது? அன்னைக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல வந்து இப்பெல்லாம் வந்து ஸ்டேடியம் கட்டுறாங்க. என்னடா ஸ்டேடியம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த பொங்கலை பத்தி விழாவறியா அவர் வாட்ஸ்அப்ல போடுவார். அந்த வருஷம் ஃபுல்லா அவர் எங்க இருப்பார்னே தெரியாது, அன்னைக்கு மட்டும் வந்துட்டு போவார் வார வாரம் வர மாதிரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தளபதியா தலையா தளபதியா தலையா, எத்தனை வருஷத்துக்குடா இதுலயா அவங்க பாரம்பரியம்? இதை இதை நீங்க மறந்தாலே பாரம்பரியம் எங்கேயோ போயிருக்கும் அப்படிங்கறதுதான் என்னோட விஷயம். அதுக்கப்புறம் வந்து கனடாவில் வந்து பொங்கல் கொண்டாடுறாங்க. சரி நம்ம ஊரில் கிறிஸ்மஸ் கொண்டாடுறோமா? எத்தனை பேர் கொண்டாடுறோம்? குறைந்த அவங்க கொண்டாடுறாங்களே, நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி அவங்களை மதிச்சு கொண்டாடணும், அதுதானே பாரம்பரியம், அதை பண்ணுறோமா? கிடையாது. ஐ டோன்ட் நோ அப்படின்னு. அப்புறம் வந்து எத்தனை பேர் வந்து நம்மளுடைய மொழிப்பற்று வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாடெல்லாம் வந்து ஊர் ஊராக கட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஏன் ஊர்ல தான் கட்டணுமா? ஏன் நம்மக்கிட்டலாம் வீடு இல்லையா, இங்கெல்லாம் நல்லா இல்லையா, இங்கே வாங்கி ஒரு 4-5 மாடை போட்டு விடுங்க. நேரம் குறைவாக உள்ள காரணத்தினால் இறுதியாக நம்ம அப்துல் கலாம் ஐயா வந்து பேசியிருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன கற்பனை தான். அதாவது இடும்பைக்கு இடும்பை படைப்பெண், அந்த இடும்பை இடும்பைக்கு இடும்பை காணாதவர், அதாவது துன்பத்திற்கு துன்பம் கொடுக்க வேண்டும், அந்த கரை வேண்டும், அந்த சக்தி வேண்டும். அதாவது விவசாயம் நம் நாட்டின் முதுகெலும்பு, அதை எப்பொழுதுமே நாம் போற்றி பாட வேண்டும். வாழ்க வளர்க, ஜெய்ஹிந்த். நன்றி. ஓகே உதய், தேங்க்யூ சோ மச். ஆக்சுவலி நீங்க பேசிட்டே இருந்ததுல எனக்கு டைம் போறதே தெரியல, எக்ஸ்ட்ரா 1.5 நிமிஷம் நீங்க பேசியிருக்கீங்க. சோ ரொம்ப நல்லா பேசியிருந்தீங்க, அண்ட் உங்களோட ஹியூமர் சென்ஸ் நிஜமாவே வேற லெவலா இருக்கு. சோ நல்லபடியா 4 பேருமே வந்து உங்க பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சாச்சு, ரொம்ப நல்லா ப்ரெசென்ட் பண்ணிருக்கீங்க. அண்ட் பாப்போம் யாரு பக்கம் வந்து அந்த ஜட்மெண்ட் இருக்க போகுது அப்படின்னு பாக்கலாம். நிஜமா எனக்கு தெரியல யாருக்கு கொடுக்கறதுன்னு, ஏன்னா ரெண்டு பக்கமும் ரொம்ப நல்லா பாயிண்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணீங்க, அண்ட் டிஃபெண்டிங்கும் வேற லெவலா இருந்தது. உங்களோட ஜட்மெண்ட் வந்தாச்சு. சோ 4 பேருமே நல்லா பேசுனீங்க, உண்மையிலே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது யாரு வின்னர் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்றது. பட் மேம் வந்து செலக்ட் பண்ணியாச்சு, ஒரு வழியா இந்த டீம் தான் வின்னரா இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லி. சோ அது என்ன டீம் அப்படின்னு சொல்லி பூர்ணிமா மேம் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, எல்லாருமே எல்லா பாயிண்ட்டும் ரொம்ப கரெக்டா சர்க்கப்போடு போட்டீங்க. ஓகே, ஸ்டார்டிங் வித் வணக்கம் சொல்றதுலேருந்து, கொரோனா வந்ததுனால நம்ம இப்படி வணக்கத்துக்கு மாறிட்டோம் அப்படின்றதோட, அதாவது வணக்கத்தோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுட்டு, அண்ட் ரொம்ப நல்ல பாயிண்டா ஒரு பாயிண்ட் என்ன சொன்னாங்கன்னா, பாரம்பரியம்ன்றது வருஷனா மாறி இருக்கே தவிர பாரம்பரியம் எங்களை விட்டு போல, நாங்க இன்னும் பாரம்பரியத்தை புடிச்சிட்டு தான் இருக்கோம். இன்னும் நல்ல நாள் ஒரு ஒரு கேதரிங் இல்ல ஒரு ஃபேமிலி ஈவெண்ட் போது வேட்டி கட்டதான் செய்யறோம், அதெல்லாம் விடுறது இல்ல நாங்க. சோ அதை மிதிக்கல அப்படின்னு. அது மாத்திரம் இல்லாம சாம்பார் சாதத்துல இருந்து சப்பல கால வெளியில கைட்டி வைக்கிறதுல இருந்து இந்தியன் ஸ்டைல் டாய்லெட்ஸ்ல இருந்து
எல்லாத்துலயுமே ரசசோறு துறை வந்தா ரசசோறு சாப்பிடுறதுல இது எல்லாத்துலயுமே இன்னும் பாரம்பரியத்தை பிடிச்சிட்டு தான் இருக்கும். அப்படி எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி நாங்க ஒண்ணும் பாரம்பரியத்தை மிதிச்சு எல்லாம் தள்ளல அப்படின்னு ரொம்ப ஆவேசமா ராகேஷ் சொன்னேன். நம்ம கௌஷிக் ராம் அவரோட ஓன் ஸ்டைல் ஆஃப் பட்டிமன்றத்துல செங்கல் செய்முறை என்னப்பா நீங்க என்னவோ நான் பாம்பு டெம்பரையே நாங்க அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு சொல்றீங்களே, நீங்க எல்லாம் வீடு கட்டுறீங்களே அந்த வீடு எதுல இருக்கு, செங்கல்ல இருக்கு, செங்கல் எங்கேருந்து வருது, அது நம்ம பாரம்பரியத்துல ஒரு அங்கம் தானே, அங்கேருந்து ஆரம்பிச்சு சாணம் வாசம் தளிச்சு கோலம் போட்டு சாணத்தை மிதிச்சு உள்ள வரும்போது இப்ப இருக்கிற இந்த கொரோனா கிரோனா அந்த பிரச்சனையெல்லாம் அப்பா அவ்வளவு தூரம் யோசிச்சு இன்னமும் நம்ம கிராமத்துல அவ்வளவு பேர் இருக்காங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் ஜிம்ம பத்தி சொன்னாரு. ஜிம்ம பத்தி சொல்லும் போது கௌஷிக் அந்த என்ன கைண்ட் ஆஃப் இளவட்டம் அது அன்பார்ச்சுனேட்லி அந்த பாரம்பரியம் எனக்கே தெரியாது, ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் அது. ஓகே சோ அந்த அளவு வந்து பிசிக்கல் ஃபிட்னஸ்ன்றது வந்து இப்பதான் நாம என்னவோ நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம பாய்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ் வந்து பிசிக்கல் ஃபிட்னஸ் 5 pack, 6 pack, 7 pack எல்லாம் இருக்காங்கன்னு, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த காலத்துல இருந்தே பாரம்பரியம்ன்றது நம்மளோட ஒரு பார்ட்டா இருக்கு. இட் இஸ் ஜஸ்ட் டேக்கன் அ வெர்ஷன் சேஞ்ச் அப்படின்ற கௌஷிக் ராமோட அந்த வாதம், ஆஸ் வெல் அஸ் ஃபுட் சீரியல்ஸ் அதோட கம்பம் ராகி கூழ் இதுக்கெல்லாம் பீப்புள் ஆர் ஸ்லோலி சேஞ்சிங், மெதுவா வந்து இந்த மாதிரி நம்மளோட ஆர்கானிக் ஃபுட்டும் நம்மளோட நேட்டிவ் ஃபுட்டுக்கு மாறுறாங்க அப்படின்றத ரொம்ப நல்லா ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் டு ஸ்டார்ட் வித் உதய், சாணம் ஜல்லிக்கட்டு இதெல்லாம் ஓகே, ஜல்லிக்கட்டு எல்லாம் சாணம் எல்லாம் சொல்றீங்க, இப்போ என்ன நடக்கிறது அப்படின்றத பத்தி பேசலாம். பாரம்பரியம் இருக்கு, பாரம்பரியம்னு ஒண்ணு இருக்கு, அதை நாங்க இல்லைன்னு சொல்லல, ஆனா நீங்க இப்ப என்ன வாங்க வழிக்கு வாங்க பிராக்டிக்கலா என்ன நடக்குது அதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே நம்ம எல்லாம் இதெல்லாம் கட்டுறோம் மாஸ்டர் படம் வருதுதான் நமக்கு இப்பெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு, அதுல வந்து எவன் 50 அது பத்தி இன்னும் 100 அப்படின்றத பத்தி தான் பேச்சு நிறைய இருக்கே தவிர, எங்க ஒரு பொங்கல் அன்னைக்கு ஒரு மாமாவை பார்த்தோமா சித்தப்பாவை பார்த்தோமா அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்தோமா ஒருத்தருக்கு வாழ்த்து சொன்னோமா இல்ல ஒரு ஸ்வீட்ஸ பகிர்ந்தோமா ஒரு நல்ல நாள் கெட்ட நாள் விழுந்து கும்பிட்டோமா அதை பத்தி யாருமே பேசுறது இல்ல. இப்ப நமக்கு வந்து பாரம்பரியம்ன்றது என்னதான் வருஷன் சேஞ்ச் ஆனாலும் வருஷன் சேஞ்சோட நிக்காம கோலே சேஞ்ச் ஆயிட்டா மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட் அழகா கொண்டு வந்தாரு. ஹாப்பி பொங்கல் அதை கூட சொல்றதுக்கு நமக்கு முடியலப்பா, அதை கூட ஃபார்வர்ட் மெசேஜா அனுப்புற அளவுக்கு நாம சோம்பேறியா பாரம்பரியத்தை ஆயிட்டோமே அப்படின்றது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயம், அது ரொம்ப நல்லா சொன்னாங்க. கூடவே நம்ம ஆர்த்தி அவங்களோட பாயிண்ட சொல்லிட்டு வரும்போது நிறைய விஷயங்கள் ரொம்ப நான் கூட கத்துண்ட விஷயங்களை பத்தி சொல்லின்னு வரும்போது அவங்க இந்த பல்லாங்குழி விளையாடுறத பத்தி சொன்னாங்க. பல்லாங்குழின்றது நான் விளையாடியிருக்கேன், எங்க வீட்டுல இன்னமும் இருக்கு, பட் அதுக்கு பின்னாடி ஆனஸ்ட்லி இப்படி ஒரு ரீசன் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஓகே சோ பாரம்பரியம் எஸ் இட் இஸ் ஸ்டில் தேர், நான் என் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன், பட் விளையாடுறாங்களான்னு மாத்திரம் எனக்கு கேட்டுறாதீங்க, எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கும் அந்த கேள்விக்கான பதில், ஏன்னா என் பசங்க எப்பவுமே மொபைல் கேம் தான் விளையாடுறாங்க, இதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. என்னதான் பிடிச்சி உட்கார வச்சு வா பல்லாங்குழி விளையாடலாம்னா கூட நான் கூப்பிட அந்த 5-10 வேணா ஐயோ அம்மா பிடுங்க தாங்கலையேன்றதுக்காக விளையாடுறாங்களே தவிர, நான் அந்த பக்கம் என் தலை போச்சுன்னா இந்த பக்கம் மொபைல் தான் கையில இருக்கும், அது என் மொபைல் இல்லைன்னா டிவி, அவ்வளவுதான். அதுலேருந்து ஆரம்பிச்சு வாசை தெளிச்சு கோலம் போடும்போது ஒருத்தருங்க வந்து உட்காந்து எழுந்து போடும்போது அது ஜஸ்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி மாத்திரம் இல்லை, காலையில நாம செய்த முதல் நல்ல வேலை ஒரு புழு பூச்சிக்கு சாப்பாடு கொடுக்குது. இப்ப எத்தனை வீட்டுல வாசை தெளிச்சு வாசலே இல்லையே அப்புறம் எங்கெங்க தளிச்சு கோலம் போடுற அளவுக்கு அதுக்கே குவெஸ்டினே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் உறுத்தலாகவும் எங்கேயோ ஒரு இடத்துல நாம தப்பு பண்றோம் அப்படின்றது தோண ஆரம்பிக்குது. தேங்க்ஃபுல்லி நான் இன்னும் வாசலிச்சு கோலம் போடுறேங்க, நான் அதெல்லாம் விடுறது இல்லை, ஏன்னா அது வந்து பாரம்பரியம்ன்றதுக்கு மேல என்னோட அடுத்த ஜென்ரேஷன் என் பசங்களுக்கு அதுனா என்னன்னாலும் தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த மார்கழி மாசம் முழுக்க நாங்க காலையில 5 எழுந்து நாங்க வாசலிச்சு கோலம் போட்டு விளக்கே தருவோம், மத்தவங்க தூங்கினா தூங்குங்க அதை பத்தி ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு. கூடவே அவங்க சொன்ன ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், கூட்டு குடும்பம் எவ்வளவு ஒரு அழகான ஒரு வாழ்க்கையில இருந்திருக்கும், அஃப்கோர்ஸ் எல்லாத்துலயுமே ஒரு குட் பேட் இருக்கா மாதிரி கூட்டு குடும்பத்துல சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு, பட் டிஃபிகல்ட்டின்னு பார்த்தா நம்ம இன்னைக்கு போய் ஆபீஸ்ல வேலை செய்யவே முடியாது, ஏன்னா அங்க ஒரு கூட்டு குடும்பம் தான் நடக்குது, ஆனா அங்க இருக்கிற கூட்டு குடும்பத்தை நம்ம எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு விட்டு கொடுத்துட்டு வாசி என்ன கத்து கத்தினாலும் இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுட்டு திருப்பி வேலை செய்யறோம், ஏன்னா அந்த இடத்துல நமக்கு பிரதானமா இருக்கிறது வந்து கூட்டு குடும்பமோ இல்ல ஆபீஸோ இல்ல அங்க வர ஏர்னிங், பட்
கூட்டு குடும்பம்னு வரும்போது அங்க நமக்கு பிரதானமா இருக்கிறது நமக்குள்ள இருக்க ஒற்றுமை. நாளைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் எமர்ஜென்சின்னு வந்தாலோ இல்ல ஒரு தேவைன்னு வந்தாலோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஆறுதலும் அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு மன வலிமையும் அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு சப்போர்ட் பிசிக்கல் அண்ட் மென்டல் சப்போர்ட் வந்து நமக்கு எங்கேயுமே கிடைக்காது. எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வந்து எத்தனை எக்ஸ்டெண்டட் கான்டாக்ட் இருந்து எத்தனை வாட்ஸ்அப்ல இருந்தாலும் கான்டாக்ட் இருந்து எத்தனை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர் இருந்தாலும் ஒரு கூட்டு குடும்பத்துல கிடைக்கிற அந்த ஒரு மென்டல் சப்போர்ட் நமக்கு எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் இன்னைக்கு நமக்கு வரும்போது நிறைய பேசியிருக்கோம். எஸ் இட் இஸ் ட்ரூ தட் வி ஹவ் லாஸ்ட் அண்ட் வி ஆர் மிஸ்ஸிங் இட் சம்வேர் ஈவன் தோ வி ஆர் ஃபாலோவிங் இட் இன் அ டிஃபரெண்ட் வெர்ஷன். பட் த ஃபேக்ட் ரிமைன்ஸ் தட் இன்னைக்கு நமக்குள்ள ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு சம்வேர் அட் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட். இப்போ உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு 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 டிபேட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்றேன்னு வரீங்கிறதுன்றதே ஒரு சந்தோஷமான விஷயம். அது வந்து ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட். ஏன்னா தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தப்பு ராகேஷ் சொன்ன மாதிரி தப்பு பண்ணதாங்க செஞ்சோம், யார் சொன்னாங்க தப்பு பண்ணலன்னு, ஆனா தப்ப திருத்திக்கவே கூடாதானே அப்படின்னு ஒரு அழகா ஒரு வார்த்தை கேட்டாரு. ரொம்ப பெருமையா இருந்தது. ரியலி வெரி குட் ராகேஷ். ஐ எம் வெரி ஷுர் நீங்க அதை உங்க லைஃப்ல ஃபாலோ பண்றதுனாலதான் இன்னைக்கு அதை வந்து உங்களால சொல்ல முடிஞ்சது அப்படின்றது. எஸ் ரியலி வெரி குட், ரியலி வெரி குட். ஐ வாஸ் வெரி பிளீஸ்ட். இந்த மாதிரி இன்னும் பல பேர் இருக்கீங்க இந்த திரைக்கு பின்னாடி அப்படின்னு நான் நம்புறேன். சோ எஸ் பட் என்னதான் நம்ம தப்ப திருத்திக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம்னாலும் அது ரொம்ப லோ ஸ்கேல்ல இருக்க மாதிரி தெரியுது இன்னைக்கு நில இல்லையா. ஏன்னா நம்ம எல்லாம் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் உள்ள போயிட்டோம். இப்போ என்னை போய் வந்து ஒரு ரிலேட்டிவ் இருக்காங்க அவங்கள போய் பார்த்துட்டு வா, இல்லை எங்க பாட்டியே இருக்காங்க, ஷீ இஸ் அபவுட் 90 இயர்ஸ் ஓல்டு, அவங்கள போய் பார்த்துட்டு வா அப்படின்னா ஒரு நிமிஷம் எங்க மாமிக்கு ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்ல போடுறீங்களா வீடியோ கால், நான் பார்த்துடுறேன் இங்கே இருக்க மாமி அப்படின்னு கேட்குற மோடுக்கு நான் வந்துட்டேன். இது உண்மை, இது சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் வெக்கமா தான் இருக்கு, பட் இதுதான் உண்மை. அதுக்கு என்ன காரணம் நான் 100 காரணம் சொல்லலாம், அதெல்லாம் தப்பு போய் அதெல்லாம் சொல்லவே கூடாத காரணங்கள். பட் இன்னைக்கு நான் அதை சொல்றேன்றதுதான். பட் இன்னைக்கு இந்த டிபேட் சம்வேர் ஹஸ் ப்ரிக்ட் மீ சேயிங் தட் ஓகே ஐ ஷுடன்ட் ஹவ் டன் தட். கஷ்டம் தான், அந்த கஷ்டத்தோட கஷ்டமா சேர்ந்து நான் எவ்வளவு வேலை செய்யறேன் இல்லையா, அதோட சேர்ந்து இதையும் நான் செய்யணும் அப்படின்ற உணர்ச்சியை நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்க. நீங்க நாலு உங்க நாலு பார்ட்டிசிபென்ட்டும், ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட். பட் ஹேவிங் செட் ஆல் தட், ரியலைசேஷன் வந்திருக்கு ஆனா வரல, அதான் இன்னைக்கு நிலைமை. ஓகே, ஸோ இந்த டிபேட்லன்னு பார்த்தா மதிக்கப்படுகிறதா மிதிக்கப்படுகிறதா தமிழர் பண்பாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்ப வரைக்கும் மிதிக்க தான் படுறதுன்னு எனக்கு தோணுது. இன்னும் முழுமையா மதிக்கப்படவில்லை. அதனால இந்த டிபேட்டோட வின்னர்ஸ் ஆர் எஸ் தமிழர் பண்பாடு பாரம்பரியம் இன்னமும் மிதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் ரொம்ப விரைவிலேயே அது மிக மிக மதிக்கப்படும் ஒரு நிலைக்கு வரும் அப்படின்னு நான் முழுமையா நம்புறேன். இன்னைக்கு நீங்க எல்லாரும் வந்து இந்த டிபேட்ல பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்ஃபேக்ட் ஒரு நான் சொன்ன மாதிரி இட் கேவ் மீ எ ரியலைசேஷன் வித்தின் மீ, எனக்குள்ள ஒரு சின்ன ரியலைசேஷன் கொடுத்தது. இன்னும் சில விஷயம் நிறைய விஷயங்கள் நான் வந்து யோசிச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மைல் போய் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறதுதான். பட் அதுவும் கூட போறலையோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு உறுத்தல் எனக்கு வந்திருக்கு. அதை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்ற மோட்டிவேஷனும் என்கரேஜ்மெண்ட்டும் நீங்க நாலு பேரை எனக்கு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். இந்த ராகேஷ் சொன்ன மாதிரி அகெயின் நான் தப்பு பண்ணிட்டேன் தான், அதனால என்ன சோ வாட், நான் திருத்திக்கவே கூடாதா, நான் கண்டிப்பா திருத்திக்க தான் போறேன் அப்படின்னு சொல்றதும், கௌஷிக் ராம் சொன்ன மாதிரி ஒரு கோவிலுக்கு போகும்போது சும்மா அங்க போய் ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கும் இல்ல இன்னும் நம்ம ட்ரெஸ் அழகா ட்ரெஸ் பண்ணின்னு போறதுக்கும் மாத்திரம் இல்லாம அந்த இடத்துல இருக்கிற ஒரு சாங்டிட்டி என்ன, அந்த கர்ப்பகிரகம் என்ன, அங்க மேலேந்து இருக்கிற அந்த சயின்டிபிக் ரீசன்ஸ் என்ன, அதெல்லாமும் நான் இனிமே யோசிக்கணும் அப்படின்னு இன்னும் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அடுத்த ஜென்ரேஷன் அது கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு புரிதலை நீங்க வந்து நிறைய எங்களுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. இதே மாதிரி இதை பாக்குற இதை நமக்கு பார்க்க போற நம்ம யூஎஸ்க்கும் நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு நான் முழுமையா நம்புறேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் வித் அஸ். ஓவர் டு அபி. அபி மியூட்ல இருக்க சார், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? லோகநாதன் சார் மியூட்ல இருக்கீங்க. கண்டிப்பா மேடம். அதாவது சமூகம் மேம்பட தமிழர் திருநாளில் தமிழர் பாரம்பரியம் மதிக்கப்படுகிறதா மிதிக்கப்படுகிறதா அப்படின்றத ஒரு பட்டிமன்றம் வைக்கணும் அப்படின்றது நம்ம ராகேஷ் கிட்ட சொன்னப்போ ரொம்ப ஆர்வமா இதை வந்து நான் வந்து எடுத்து பண்ணித்தரேன் சார் அப்படின்னாரு. இந்த ஆர்வம் இந்த டைட்டில் பார்த்த அவர் எடுத்து அவருடைய முயற்சி
ஆர்வத்தை பார்க்கும்போது இது மதிக்கப்படுகிறது அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரும் வரவேற்பு பெற்றது. ஏன்னா டைட்டில் வந்து இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நாளுக்கு நாள் வந்து பாரம்பரியங்கள் காணாமல் போய்கினே இருந்தது கடந்த சில வருடங்களாக. இப்போ இந்த ஜல்லிக்கட்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் வந்து மக்களுக்கு வந்திருக்கு. இதில் வந்து இளைஞர்கள் இன்னைக்கு வந்து மதிக்கப்படுகிறது அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டா பழமை அத்தனையும் கொண்டு வந்து நிற்காங்க. ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 90 வயசு 100 வயசு எல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க மக்கள். அந்த மாதிரியான வளர்ச்சி விவசாயம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாப்பிளை சம்பா அப்படின்ற அந்த அரிசி இதெல்லாம் வந்து காணாமலே போயிடுச்சு. இப்போ ஒரு சிலர் இப்போ வந்து அந்த மாப்பிளை சம்பா அந்த அரிசி எல்லாம் வந்து பயிரிட்டு இருக்காங்க விளைச்சல் இது பண்ணிட்டு நல்லா இனிமேல் பட்டு அந்த மாதிரியான நெல் விதைகள்லாம் இது பண்ணி சாப்பிடும்போது கண்டிப்பாக 80 வயசு 90 வயசு 100 வயசு மறுபடியும் அந்த வாழ்க்கை வந்து கிடைக்கும் பாரம்பரியத்தை கடைபிடிக்கும் போது. இதுக்கு நாளுக்கு நாள் வந்து குறைஞ்சிக்கினே போல தான் மன வருத்தத்தை கொடுக்குது. அதுதான் முக்கியமானது. அதை பேஸ் அதை போட்டும் வகையில் நீ உங்களுடைய பதிலும் அருமையாக இருந்தது. இதன் மூலம் இளைஞர்களின் மத்தியில் பாரம்பரியம் மதிக்கப்படுகிறது என்பதை உணர முடிகிறது. மேலும் இதில் வாதித்தவர்களும் மதிக்கப்படுகிறது என்ற அணியின் சார்பாக தோழர் யூடியூபர் உதய் சரியா பின்னேம் சரிதானு தெரியல சரிதா வெரி குட். அப்புறம் ஆர்த்தி மேடம் அவங்களும் வந்து ரொம்ப கவிஞர் அருமையான முறையில் வந்து வாதிட்டார்கள். பாரம்பரியம் மிதிக்கப்படுகிறதை பார்த்து தனக்குள் இருந்த வேதனையை வெளிக்காட்ட வாய்ப்பை தேடி காத்திருந்தது போன்று இருந்தது இவர்களின் உரை. இவர்களின் பேச்சாற்றல் பாரம்பரியம் மிதிக்கப்படுவதால் ஏற்படும் ஆதங்கத்தை வெளிக்காட்டும் வண்ணம் இருந்தது. என்னதான் இடைப்பட்ட சில வருடங்கள் தமிழர்கள் பாரம்பரியத்தை மறந்திருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் ஜல்லிக்கட்டு எழுச்சி ஜங்க் ஃபுட்ஸ் புறக்கணிப்பு ஆர்கானிக் பொருட்களுக்கு உள்ள முக்கியத்துவம் போன்ற சம்பவங்களை பார்க்கும்போது தமிழர்களின் பாரம்பரியம் மதிக்கப்படுகிறது என்பதை உணர முடிகிறது. ஆனால் அதை வந்து வெளிப்படையாக சொல்ல முடியவில்லை. அதாவது ராகேஷ் மற்றும் புலவர் கௌசிக் ராமா மற்றும் ராகேஷ் இருபாலன் கருத்துக்களும் போற்றுமண்ணும் என்றது. தீர்ப்பினை நயம்பட மெய்ப்பட அருமையாக கூறிய நடுவர் பூர்ணிமா மேடம் அவர்களுக்கு எங்களுடன் சமூகம் மேம்பட இணைந்து செயலாற்றிய வேக்சிட் நிறுவனத்திற்கும் இதில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நம் பாரம்பரிய சிறக்க வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். தொகுத்து வழங்கிய அபிநயா அவர்களின் பேச்சாற்றல் போற்றத்தக்கது. எம்சி மக்கள் இந்த டிபேட் பற்றிய கருத்துக்களை உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்னும் இந்த தமிழர் பாரம்பரியம் மிதிக்கப்படுகிறதுக்கு நம்ம பாரம்பரியத்தை வளர்க்கறதுக்கு உங்களுடைய கமெண்ட் பாக்ஸு கண்டிப்பாக மக்களுக்கு உதவும் நமக்கும் உதவும் அப்படின்றத கூறிக்கொண்டு தமிழர் பாரம்பரியம் மதிக்கப்படுகிறதா மிதிக்கப்படுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு நான் தேங்க்யூ சொன்னா நல்லா இருக்காது. சோ நன்றி மேமும் சரி நீங்களும் சரி கன்க்ளூஷன் கொடுத்துட்டீங்க. அண்ட் இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ண 4 பேருமே வின்னர்ஸ் தான். ரொம்ப அழகா பாயிண்ட்ஸ் பிரசன்ட் பண்ணாங்க. நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் அப்படின்றத தாண்டி மேம் சொன்ன மாதிரி ஒரு ரியலைசேஷனை எங்க எல்லாருக்குள்ளயுமே கொண்டு வந்திருக்கீங்க. அண்ட் கண்டிப்பா இந்த ஒரு டிபேட்டை பார்க்க போற வியூவர்ஸ்க்கும் அது இருக்கும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமுமே கிடையாது. சோ தேங்க்யூ சோ மச் பார்ட்டிசிபேட் பண்ண 4 பேருக்கும். அண்ட் வின்னர்ஸ் ஆன ஆர்த்தி அண்ட் உதய்க்கு ஒரு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுக்கான சர்டிபிகேட் அண்ட் கேஷ் அவார்டு கண்டிப்பா காத்து இருக்கு. சோ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க் யூ சோ மச் பார்ட்டிசிபேட் பண்ண 4 பேருக்கும். ஹாப்பி பொங்கல். பொங்கலை ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. அண்ட் சீக்கிரமே இன்னொரு டிபேட்டோட சந்திக்கலாம். அண்ட் வாக்ஸ்ட் அண்ட் ஹலோ சிட்டி பிரசன்ஸ் இந்த ஒரு ஸ்பெஷல் டிபேட் இதோட முடிவடைகிறது. தேங்க் யூ. ஐயா ஐயா மூட்டை கொண்டாந்து இருக்கற சாமி ஐயா ஐயா மூட்டை விலை 1500 ரூபாங்க. என்னையா பெரிய மூட்டை விலை 1500 ரூபா? 1500 ரூபாலாம் கொடுக்க முடியாது. 600 ரூபா தான் கொடுப்பேன். ஐயா இந்த நெல் விலை வைக்கிறதுக்கு நாங்கள் படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும்.
பொசுக்குன்னு 600 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களா ஐயா? யோ, இப்போ என்ன பெரிய மாதிரி கஷ்டப்பட்ட நீ ஐயா? அப்படி சொல்லாதீங்க ஐயா. என்ன சொல்லாத, என்ன அப்படி பெரிய கஷ்டப்பட்ட ஐயா? வாய்க்கா வெட்டி, வரப்பை கட்டி, வயலடித்து, பெரும்பு ஓட்டி, எருவள்ளி கொட்டி, மரத்து மேலே ஏறி, தழையை வெட்டி, சேத்துல போட்டு மிதித்து, கூலி ஆட்களை குத்தகை எடுத்து, நாற்று பிடிக்கிட்டு, கடைக்கார சொல்கிற வேலைக்கு உர யூரியா வாங்கி அரிச்சு, பயிர்களுக்கு நோய் நொடி வராமல் மருந்தடித்து, பெத்த பிள்ளைக்கு பால் கொடுக்குற மாதிரி அதுக்கு தேவை தண்ணியை பாய்ச்சி, 6 மாதமாக ஆடு மாடு கோழி எலிக்கிட்டிருந்து பயிரை காப்பாற்றி, கதிர் அறுத்து, கட்டடித்து, நெல் தனியாக புல்லு தனியாக பிரிச்செடுத்து, வாடகைக்கு வண்டி பிடிச்சி, நெல் விற்கலான்னு சந்தைக்கு வந்தா விலையை நீங்கள் நிர்ணயம் பண்ணுவீங்களோ? மூட்டை விலை 1500 ரூபாய் வேணும்னா வந்து சந்தையில் எடுத்துக்கியா? ஏய் எறா வண்டியா. இந்திய செய்தி நாளைய வரலாறு. ஹலோசிட்டி டிவியில் வெளியிடும் தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க ஹலோசிட்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.